கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்று செல்லச் சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டு புலம், இந்திய மொழிகள் மையம், தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் இணைய வழியிலான நூல் அறிமுக உரைத்தொடர் இனிதே துவங்குகின்றது. நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர்கள் ஆகிய அனைவரையும் ஜேஎன்யூ தமிழ் பிரிவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நாள் பேராசிரியர் பே. மாதையன் அவர்கள் மடற்கேணியில் சங்க இலக்கிய ஆய்வு பரிமாணங்கள் என்னும் தலைப்பில் உரைவழங்க உள்ளார்கள். இந்நிகழ்வின் துவக்கமாக பேராசிரியர் அவர்கள் குறித்த முறையான அறிமுகத்தை செய்து வைக்க எமது துறை பேராசிரியர் இரா. அரவேந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேராசிரியர் மாதையன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மூத்த பேராசிரியர்கள் பலர் இணைந்திருக்கின்றீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஜேஎன்யூ தமிழ் பிரிவு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது திங்கள் கிழமை மாலை 6 மணிக்கு அரிய நூல் ஒன்றை அறிமுகம் செய்து வருகின்றது. இன்றைய நிலையில் மிக முக்கியமாக தமிழ் ஆய்வு போக்கில் அண்மை காலத்தில் பங்களிப்பு செய்த மணற்கேணி இதழை கவனத்தில் கொள்கிறோம். மணற்கேணி இதழை கவனத்தில் கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு. தற்போது 50வது இதழ் வெளிவர உள்ளது. மிக கராரான, தெளிவான, கண்டிப்பான வரையறைகளுக்கு உட்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிடுகின்ற அரிய ஒரு சில முயற்சிகளுள் ஒன்று மணற்கேணி என்பதை நாம் அறிவோம். 50 இதழ்கள் தமிழ்ச்சூழலில் வெளிவந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், என்னுடைய ஆய்வாளர்களுக்கே அவர்களுடைய கட்டுரைகளை வெளிவிட வேண்டும் என்று நான் சில இதழ்காளர்களை அணுகிய போது அவர்களுடைய பதில் வேறு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் எங்களுடைய தமிழ் பிரிவு சார்ந்து எங்களுடைய ஆய்வாளர்களை முதன்மைப்படுத்தி தனி ஒரு சிறப்பிதழை நீங்கள் வெளியிட்டு உதவ முடியுமா என்று அவர்களிடம் கேட்டேன். தோழர் ரவிக்குமார் அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், கண்டிப்புக்கு பெயர் போனவர். குறிப்பாக மணற்கேணி சார்ந்தவற்றில் மிக கண்டிப்பாக இருப்பார். ஆனால் மனமும் வந்து நான் கேட்டது ஒரே இதழில் ஆய்வாளர்களுடைய அத்தனை கட்டுரையும் வெளிவர வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அவர் சிறப்பிதழ் என்றே பெயரிட்டு வெளியிட்டிருந்தார். அது எங்களுடைய தமிழ் பிரிவினுடைய வளர்ச்சிக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்தது. ஆய்வாளர்களை மேலும் மேலும் தூண்டுவதற்கு அது அடிப்படையாக இருந்தது. எவ்வளவுதான் உழைத்தாலும் கட்டுரைகளை வெளியிடுவதற்கு நல்ல இதழ்கள் தேவைப்படுகின்றன. அதில் மணற்கேணி எங்களுடைய தமிழ் பிரிவை பொறுத்தவரை மிக முக்கிய ஒரு பங்காற்றி உள்ளது. குறிப்பாக அவர் ஒரு செய்தியை சொன்னார், ஐயா நீங்க மணற்கேணி நல்லா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னார். இந்த சொல்லையே அவர் பயன்படுத்தினார். இது வந்து ரவிக்குமார் ஐயாவுடைய வார்த்தைகள்ல வருவது வந்து அவ்வளவு எளிது அல்ல. அத்தகைய சிறப்புக்குரியது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தமிழ் பிரிவு மணற்கேணி இதழுக்கு கடமைப்பட்டுள்ளது. 50வது இதழை அது கொண்டு வருகின்றது. மூன்றாவது, தற்போதைய சூழலில் மணற்கேணி இதழ் தொடர்ந்து ஆய்வு உலா என்ற பெயரிலும் ஆய்வு வட்டம் என்ற பெயரிலும் நாள்தோறும் நிகழ்த்தி வருகின்றது. அது தனி முயற்சி. எனினும் குறிப்பாக சங்க இலக்கிய ஆய்வுகளை மையமிட்டு மணற்கேணி இதழை மையப்படுத்தி ஒரு ஆய்வுக்கு கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்று விரும்பினோம். அந்த விருப்பத்திற்கு உரியதாக யாரை தெரிவு செய்தால் அதே துணியில் பேச வேண்டும், அதாவது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு பேச வேண்டும் என்று விரும்பினோம். அந்த அடிப்படையில் தான் பேராசிரியர் மாதையன் ஐயா அவர்களை அணுகினோம். எந்த வகையிலும் அவருடைய தனிச்சிறப்பை என்ன என்றால், கட்டுரை தான் அவருடைய கண்ணெதிரில் நிற்குமே தவிர கட்டுரை எழுதியவர்கள் அவருடைய கண்ணெதிரில் நிற்பது இல்லை. தனிப்பட்ட முறையில் பேராசிரியர் மாதையன் ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆய்வாளராக இருந்த காலத்திலிருந்தே மிக முக்கியமான திருப்புமுனைகளை உருவாக்கியவர். என்னுடைய ஆய்வேட்டை என்னுடைய நெறியாளர் ஒரு முறை இருமுறை படித்த பிறகு கடைசியில் அவர் சொன்ன ஒரு செய்தி, பேராசிரியர் ராஜாராம் மாதையன்கிட்ட ஒரு தடவை கொடுத்துருவோம்ப்பா, அப்புறம் நம்ம பண்ணிக்குமான்னார். எனக்கு வயிற்றையே கலக்குச்சு. ஆனால் பேராசிரியர் மாதையன் அவர்கள்
படித்து பொறுமையாக வரி வரியாக படித்து அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களையும் மாற்றங்களையும் அழகாக எடுத்துரைத்து என்னை ஊக்கப்படுத்திய அரிய பேராசிரியர். நேரடியாக அவரிடம் நான் பயின்றவன் இல்லை, ஆனால் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது மிக அரிய பல பண்புகள். பேராசிரியர் அவர்கள் இன்று பங்கேற்று மணற்கேணி தொடர்பான ஆய்வுரையை வழங்க இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. குறிப்பாக தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே மணற்கேணி ஆசிரியர் ரவிக்குமார் அவர்களும் தேன்மொழி அம்மா அவர்களும் பலரும் இங்கு இணைந்திருப்பது எங்களை ஊக்கப்படுத்துவதாக அமைகின்றது. அத்தனை இதழ்களிலும், ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கால இதழ்களை எல்லாம் முன்பே ஒரு முறை மதிப்பீட்டுக்கு உட்படுத்தி இருந்தார்கள். தனி ஒரு நாள் நிகழ்ச்சியில் திருச்சியில் அதற்கு அடுத்து நிகழ்வனவற்றை அத்தனை இதழ்களையும் படித்து, குறிப்பாக சங்க இலக்கிய கட்டுரைகளை படித்து அது சார்ந்த செய்திகளை முன்வைக்க வருகின்றார் பேராசிரியர் மாதையன் ஐயா அவர்கள். அவருடைய நூல் கல்வி புல பின்புலங்களை பற்றி ஆய்வாளர் கமலக்கண்ணன் தெரிவிக்க உள்ளார். அதற்கு முன்பாக முக்கியமான ஒரு செய்தி, எவ்வழி நல்லவர் ஆடவர் என்ற தொடரில் உள்ள அந்த ஆடவர் என்பது ஆளுவோரை குறிக்கின்றது என்ற ஒரு கருத்தியலை முன்வைத்த, அவர் மாணாக்க ஆய்வாளராக இருந்த காலத்திலேயே முன்வைத்த மிக முக்கியமான ஒரு கருத்தியல் என்று சொல்லி கமலக்கண்ணன் ஆய்வாளர் அவரை அழைக்கின்றேன் பேராசிரியர் பற்றி தெரிவிக்குமாறு அன்புடன். மீண்டும் நன்றி. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம். பேராசிரியர் பே மாதையன் ஐயா அவர்கள் சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். சேலம் அரசு கல்லூரியில் தமிழ் இளங்கலையையும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலையையும், சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தினையும் பெற்றுள்ளார்கள். அதன் பின்னர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை ஆராய்ச்சியாளராக தமது பணியை துவங்கிய பேராசிரியர் தமிழாய்வு துறைக்கு இன்றியமையாத பல்வேறு பங்களிப்புகளை செய்துள்ளார்கள். அவற்றுள் குறிப்பிடத்தக்க சிலவற்றை மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அவர்களது பணிகளாக மர இன பெயர் தொகுதிகள் 2 தொகுதிகள், சங்க இலக்கிய சொல்லடைவு, அகராதியியல், தமிழ் நிகண்டுகள் வரலாற்று பார்வை, உருவ உள்ளடக்க ஆய்வுகள் முதலிய அகராதியியல் சார்ந்த படைப்புகளை தந்துள்ளார்கள். தொடர்ந்து சங்ககால இனக்குழு சமூகமும் அரசு உருவாக்கமும், சங்க இலக்கியத்தில் வேளாண் சமுதாயம், சங்க இலக்கியத்தில் குடும்பம், தமிழ் செவ்வியல் படைப்புகளில் கவிதையியல் சமுதாயவியல் நோக்கு, தமிழ் செவ்வியல் இலக்கியங்களில் காலமும் கருத்தும் முதலிய முதன்மையான ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார்கள். பேராசிரியர் அவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது பாவலரேறு சா பாலசுந்தரனார் அவர்களின் தொல்காப்பிய எழுத்து சொல் பொருளதிகார ஆராய்ச்சி காண்டிகை உரைகளை பெரியார் பல்கலைக்கழகத்தின் வழியாக பதிப்பித்துள்ளார்கள். இது பேராசிரியர் அவர்களின் தமிழ் ஆய்வு பணியில் சிறப்புமிக்க ஒன்றாக அமைகின்றது. தற்போது பேராசிரியர் அவர்களை மணற்கேணியில் சங்க இலக்கிய ஆய்வு பரிமாணங்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க ஐயா. நீங்க தூங்கலாங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்கின்ற அந்த குறளுக்கு இலக்கணமாக விளங்குகிற இதழ் மணற்கேணி ஆய்விதழ். ரவிக்குமார் அவர்கள் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது சாத்தியப்பாடற்ற விஷயம் என்றாலும் கூட இன்று வரை அதை விடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இதழ் தமிழியல் பங்களிப்புக்கு மிகப்பெரிய சாட்சியாக விளங்குகிறது என்று பார்க்கும். அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வில் நான் 13 கட்டுரைகள் ஒரு மதிப்புரையோடு சேர்த்து அவற்றை பற்றிய சுருக்கமான தகவல்களை தந்து, இது எந்த வகையிலான மேலாய்வுகளுக்கு நமக்கு களங்களை அமைத்து தந்திருக்கிறது என்பதை சொல்லுவதாக இந்த ஆய்வறையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். இதில் ஒப்பீட்டு நோக்கிலான ஆய்வுகள் என்கின்ற தலைப்பில் பார்க்கிற பொழுது, இலக்கியம் தொடர்பாக தமிழ் பிரெஞ்சு பாண்டர் மரபு, அப்புறம் அடுத்த கட்டுரை தமிழ் பிரெஞ்சு வீரநிலை கவிதைகளில் வழிபாடு, வீரநிலை கவிதை படைப்பாக்க முறை, புறநானூறு, பிரெஞ்சு ரோலான் பாடல், ஒரு ஒப்பீடு. இந்த 3 கட்டுரைகளையும்
விஜய் அமிர்தராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அடுத்த கட்டுரை மிக முக்கியமான ஒரு கட்டுரை, கடைசி இதழில் வெளிவந்த முக்கியமான கட்டுரை அது, மொழிபெயர்ப்பு கட்டுரை, தமிழ் சமஸ்கிருத செவ்விலக்கிய உறவுகள், தமிழ் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கான பொது மூலம் என்கின்ற ஜார்ஜ் ஹார்ட்டினுடைய கட்டுரை. அடுத்து இலக்கணம் என்கின்ற நிலையில் பத்துப்பாட்டில் என்னடை சொற்கள் என்கின்ற ஒரு கட்டுரை பேராசிரியர் இரா கோதண்டராமன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதற்கடுத்து வக்ரோத்தி நோக்கில் குறுந்தொகை, ச அழகு சுப்பையா அவர்களினுடைய கட்டுரை அது, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் அவர். அடுத்ததாக முன்னாய்வுகளின் வழிபட்ட மீளாய்வு என்கின்ற ஒரு தலைப்புல சங்க இலக்கியம் பௌத்தம் நந்தன் பற்றிய ஒரு மீளாய்வை ரவிக்குமார் அவர்கள் தந்திருக்கிறார்கள். மதிப்புரை என்கின்ற நிலையில் அவரை ஆங்கிலத்தில் அகநானூறு என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஜார்ஜ் ஹார்ட்டினுடைய மொழிபெயர்ப்பு நூலை பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தை செய்திருக்கிறார்கள். தொகுப்பு முறை பற்றிய ஆய்வா மறுமதிப்பாக பூவராகம் பிள்ளையினுடைய புறநானூற்று தொகுப்பு முறை என்கின்ற ஒரு சின்ன கட்டுரை, மிக முக்கியமான சில செய்திகளை அதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அடுத்தது அணுகுமுறை அல்லது கோட்பாட்டு அடிப்படையிலான ஆய்வு என்கின்ற வகைப்பாட்டில் எடுத்துரைப்பியல் நோக்கில் வெற்றிப்போர் மரபுகள் என்பதை கே பழனிவேல் அவர்கள் எடுத்துரைப்பியல் நோக்கில் ஆன அந்த கட்டுரையை வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து மானுடவியல் நோக்கிலான ஒரு கட்டுரையை சங்ககால உணவு மக்தவ செல்ல பாரதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து உறைவழிப்பட்ட ஆய்வு என்கின்ற நிலையில் பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுடைய பெரும்பான்மை படை வழி வரலாறு எழுதுதலும் திராவிட அல் திராவிட அடையாளப்படுத்தும் என்கின்ற ஒரு ஆய்வுரை. அதற்கு பிறகு உழை வழி பாட மீட்டெடுப்பும் செம்பதிப்பாக்க வரையறுப்பும் என்கின்ற இன்னொரு கட்டுரையையும் அரவிந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த வகையில ஒரு ஐந்து தலைப்புகளிலாக அடங்கி இருக்கிற இந்த கட்டுரைகளை பற்றி ஒரு அறிமுகத்தை நான் செய்து எதிர்கால ஆய்வுக்கான சில வழிகாட்டுதல்களையும் செய்யலாம் என்று கருதுகிறேன். நிறைய பக்கங்கள் இருக்கின்றன என்றாலும் சுருக்கமாக நான் ஒவ்வொரு கட்டுரையும் பற்றி அடிப்படை செய்திகளை சொல்லிவிடுகிறேன். முதலில் தமிழ் பிரெஞ்சு பாணர் மரபு என்கின்ற அந்த கட்டுரை, இதெல்லாம் ஏற்கனவே கைலாசபதி செண்பகம் ராமசாமி ஆகியோரெல்லாம் செய்த ஆய்வுகளினுடைய வழித்தடத்தில் பிரெஞ்சு பாணர் மரபை பற்றிய ஒரு நல்ல ஆய்வுரையாக அமைந்திருக்கிறது. இந்த பிரெஞ்சு வாய்மொழி பாணர்களை இரண்டு வகையாக அவர் பகுத்திருக்கிறார். அந்த இரண்டு வகையில பொது மன்றங்களிலும் திருச்சபைகளிலும் பாடியவர்களாக இருக்கிற இவர்கள் அந்த பாடல்களின் மொழி கட்டமைப்பு அடிப்படையாக வைத்து ரெண்டு வகையாக பிரித்திருக்கிறார். ஒன்று லாங் துயி என்பது, இது வடக்கு பிரதேச பகுதி, இது இத்ருவேற்பாளர் மரபு என்று குறிப்பிடுகிறார். லாங் தேக் என்பது தெற்கு பிரெஞ்சு பகுதி மொழி, இது த்ரோபதியூர் பாதியூர் பான் மரபு என்று குறிப்பிடுகிறார். இதை முதல்ல அவர் குறிப்பிட்டு விட்டு பாணர் மரபு பற்றிய பௌரா வரையறையை பெறுகிறார். ஊர் விட்டு ஊர் செல்லல், தனிப்பிரிவினராக வாழ்ந்தோர், அரசருக்காக பாடியோர், இவர்கள் பாடுவது அரசவையில் நிகழ்ந்த நல்லதொரு மாற்றமாக விளங்கியது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் தந்துவிட்டு அதற்கு பிறகு கைலாசபதி தருகின்ற வரையறைகளை, பாடும் பாணர்கள் குழுவோடும் குழுவின்றியும் பாடியவர்கள், பாணர்களுடைய பிரிவுகளை பற்றி பேசுகிற நிலையில் சொல்லுகிறார். இப்பாடல்களை உணர்வு பூர்வமாக பாடிய பாணர்கள், அறிவும் புலமையும் மிகுந்த பாணர்கள், இந்த மூன்று வகையில அவர் அணுகியிருக்கிற முறையை பற்றி அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு நான் ஜெயராமன் இந்த ஆய்வுரையை மறுத்து சங்க பாடல்கள் வாய்மொழி பாடல்கள் அல்ல என்கின்ற கருத்தை எடுத்துக்காட்டி பிறகு கூவே பாலசுப்ரமணியன் அவர்கள் இது பாணர் வாய்மொழி தன்மைகளுக்கான எச்சங்கள் காணப்படுகின்ற அவருடைய கருத்தை எல்லாம் எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக செண்பகம் ராமசாமியினுடைய மிக முக்கிய கிரேக்க நெருக்கிறக்கியங்களும் சங்க இலக்கியமும் என்கின்ற அந்த நூலில் வருகிற முக்கியமான செய்திகளாக பாணர் வாய்மொழி பாடல்கள் பாடுவோராக காட்டப்படும், வாய்மொழி பாடல்களை பாடுகின்ற பாடல்களாக இருப்பது, அரசர் வீரச் செயல்களையும் சிறப்புகளையும் பாடியதற்கு பல பாடல்கள் சான்றாகின்றன என்கிற இவர் கால கட்ட வகைப்பாடு பற்றி பேசுகிற பொழுது மூன்று வகையான காலகட்ட வகைப்பாடுகளை குறிப்பிடுகிறார். அரசவைகளில் பாணர் தனியாட்சி செலுத்திய காலம்,
ரெண்டு பாணர் சிறப்பு மங்கி புலவர் சிறப்புற்ற காலம், மூன்று புலவர் சிறப்பே மிகுந்த காலம். இந்த மூன்று காலங்களும் கிரேக்கல் இருக்கிறக்கு எங்கள் சங்க இலக்கியம் என்பதில் அவர் தருகின்ற அந்த விளக்கங்களாக தந்து, அதற்கு பிறகு எச் எம் சாட்விக், என் கே சாட்விக் ஆகிய இருவருடைய நூல்களை பற்றி அவர்கள் அதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு, இவர்கள் சொட்டுகிற பாடல் வாய்மொழி பாடல் இயல்பு பேசுகிற பொழுது தொடர் கருத்துகள் சொற்கள் என்பது திரும்ப திரும்ப வருதல் என்பது வாய்மொழி மரபின் பாதுகாப்பதற்கான அமைப்பு என்கிறார் சாட்விக் என்று சொல்லி, பௌரா மில்மன் பரி ஆகியோர் குறிப்பிடுகிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு என் கே சிந்தாவினுடைய த ஹீராய் பொயிட்ரி ஆஃப் இந்தியா எ கம்பாரிட்டிவ் ஸ்டடி என்கின்ற நூலில் உள்ள கருத்துக்களையும் காட்டி, இறுதியாக கைலாசபதியினுடைய தமிழ் வீரநிலை காலம் என்கின்ற கவிதையில் இருக்கிற வாய்மொழி பாடல் இயல்புகளை ஒரு எட்டு இயல்புகளை தொகுத்து தருகிறார். கதை கூறுதல், வீரநிலை காலத்தினமாக இருத்தல், சிறு கூறுகளையும் வர்ணனை செய்தல், பாத்திர கூற்றாக இருத்தல், தொடர்களும் கருத்துகளும் மீள வருதல், அடியுடன் அடி சேர்ந்து நிறைவுறும்பதை நீளல், பாட்டுடைத்தலவன் பெருமை பேசல், கண்களால் கண்ட உண்மைகளை கூறுவனவாக இருத்தல் என்று சொல்லி, இதற்கு பிறகு செண்பகம் ராமசாமி அவர்கள் தருகின்ற இந்த பாட 115 பாடல்களிலும் புறத்தில் 185 பாட அகத்தில் 115 புறத்தில் 185 பாடல்களிலும் இருக்கிற பாணர் மரபு பற்றிய செய்திகளை எல்லாம் தொகுத்து தந்து, பிறகு கைலாசபதி காட்டும் இந்த வாய்மொழி மரபு வாய்பாட்டு மரபுகள்ல குறிப்பா நனந்தனை உலகம் தடக்கை என்பது போல வருகின்ற அந்த சொற்களை எல்லாம் அவர் எடுத்துக்காட்டி, பிறகு இதுதான் அவர் தருகின்ற வருகை. இவர் நேரடியாக எந்த தரவுக்குள்ளும் செல்லவில்லை என்று பார்க்கணும். அப்புறம் பிரெஞ்சு பாணர் மரபு பற்றி பேசுகிற பொழுது அப்பா துறையார், ரா காசிதாசன், அதற்கு பிறகு சுவ ஞான சம்பந்தம் இவர்களுடைய உலக இலக்கியங்கள், உலக காப்பியங்கள், பிரெஞ்சு இலக்கிய வரலாறு, இந்த நூல்களில் இருக்கிற கருத்துக்களை, பிரெஞ்சு பாணர் மரபு பற்றிய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்காட்டி, அதற்கு பிறகு பௌரா கருத்து அடிப்படையில் பிரெஞ்சு ரோலான் பாடல் மரபு பற்றி குறிப்பிட்டுள்ளார். இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கைலாசபதி தருகிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு, மிக குறைவான கருத்துக்களை மட்டுமே எடுத்து வைத்துக் கொண்டு, பிறகு பிரெஞ்சு ரோலான் பாடல்களில் எவை எவை கதை கூறுகளை கொண்ட அவர் ஒரு பட்டியல் தயாரித்து, இதற்கு முன்னே அவருடைய பல்கலைக்கழகத்தில் துறையில் ஒரு கட்டுரை வழங்கி இருக்கிறார். அந்த கதையை அதையும் குறிப்பிட்டு காட்டி, அதில் முக்கியமான கூறுகள் என்ன இருக்கின்றன என்பதையும் காட்டி, அதற்கு பிறகு இந்த ஒப்பீட்டு அடிப்படையிலான கருத்துக்களை முன்வைக்கிறார். ஒன்று கதைத்தன்மை, இரண்டு சிறு கூறு பற்றிய வர்ணனை, மூன்று அடிகள் தொடர்கள் மீள வருதல், ரோலான் பாட்டுடைத் தலைவனாக முன்னிலைப்படுத்தப்படுதல் என்கின்ற இந்த கருத்துகளின் அடிப்படையில் ஒப்பீட்டை நிகழ்த்தி முடிவாக சில செய்திகளை, அவர் நான்கு செய்திகளை சொல்லுகிறார். பதிற்று பத்தும் ரோலான் பாடல்களும் கதைத்தன்மை கொண்டனமாக இருப்பதை எடுத்து காட்டுதல். இதற்கு புறநானூற்றினுடைய 353, 228, 15, 193 ஆகிய பாடல்களை காட்டுகிறார். ரோலான் பாடல்கள்ல அந்த மாவீரர் பற்றிய, மாவீரன் ரோலான் பற்றிய உயர்குடி மாண்புகள் பேசப்படுகிற நிலையும் அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு சிறுகூறுகளை வர்ணித்தல் என்பதுல பிரெஞ்சில் நாட்டு வர்ணனை இருப்பதும் புறத்தில் யாழ் வர்ணனை இருப்பதையும் ஒப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு பிறகு மூன்றாவதாக புறநானூற்றில் வாய்பாட்டு மரபு அமைந்துள்ள நிலை ரோலான் பாடலிலும் இது வந்துள்ளமை ஆகியவற்றை எல்லாம் காட்டி, பாட்டுடை தலைவனை முன்னிலைப்படுத்துதல் என்பதற்கு சான்றாக ஔவையாரின் புறம் 35 அதியனை பற்றி அந்த பாடலை காட்டுவதோடு 4002 அடிகளில் 113 இடங்களில் ரோலான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலைகளை எல்லாம் காட்டி தன்னுடைய ஆய்வுரையை நிறைவு செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஆய்வுரையில அவர் தனக்கான தரவுகளாக எடுத்து வைத்துக் கொண்டதெல்லாம் இரண்டாம் பட்ச தரவுகளாகத்தான் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். வரையறைகளாகட்டும், தரவுகளை தொகுத்து தருகிற முறையிலாகட்டும், அதன்கான முடிவுகளை சொல்லுகிற நிலையிலாகட்டும், அவை எல்லாமே இரண்டாம் நிலையில் தரவுகளாகவே இருக்கின்றன. இவருடைய நேரடி தரவுகளாக நாம் எதையும் இதில் பார்க்க முடியவில்லை என்று பார்க்கிறோம்.
அடுத்ததாக இவருடைய வீரநிலை கவிதை படைப்பாக்க முறை பிரெஞ்சு ரோலான் பாடல் ஒரு ஒப்பீடு என்கின்ற கட்டுரையிலும் இதே போல பௌராவினுடைய வாய்மொழி வரையறுப்பில் மிக முக்கியமான ஒரு கூறாக இருக்கிற தொடர் கருத்துகளும் மீண்டும் மீண்டும் ஒரே தன்மையில் அமைதல் முக்கிய கூறு என்று சொல்லுகிற அந்த கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டு புறநானூற்றிலும் ரோலான் பாடல்களிலும் இருக்கிற இந்த அடைகளை பற்றிய ஒரு ஆய்வை நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பா இவர் இந்த பெரு என்பது புறநானூற்றில் எந்தெந்த பஞ்சபூதம் உயிரினம் தாவரம் மனிதர் உணவு செயல் போர் சார்ந்தவை உணர்வு அழகு அழிவு பொருள் புகழ் பொழுது அப்படிங்கிற சில பொருண்மைகளை காட்டி அந்த பொருண்மைகளின் அடிப்படையில் அவை சேர்ந்து வந்தனவாக இருக்கின்றன என்கின்ற ஒரு நிலையை அவர் காட்டியிருக்கிறார். அதே போல ரோலான் பாடல்களிலும் இது வந்திருக்கிற நிலையை இவர் காட்டியிருக்கிறார் என்று பார்க்கும். இவருடைய அடிப்படை நோக்கம் இரு இலக்கிய அடைமொழிகளின் ஒப்பீடாக இந்த ஆய்வு அமைகிறது என்று சொல்லி இதுல இடைபெறவர்களாக பல செய்திகளை அவர் பேசுகிறார். பெயர்ச்சொல்லுக்கு முன்னோட்டாக பயின்றுவதல், பெயர்ச்சொல்லை அடையாக பயின்றுவதல், இரண்டாக பகுத்தல், மொழிநிலையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சொல்லுகிற பொழுது கைலாசபதி சஞ்சீவி ஆகியோர் கருத்து அடிப்படையில் இந்த செய்தியை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பா வாய்மொழி பாடல் மரபு என்று வருகிற பொழுது அதெல்லாம் வாய்பாடுகளாக இருக்கின்றன என்பதைத்தான் கைலாசபதி காட்டியிருக்கிறார். அதை அவர் எபித்தட் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் வாச்செக் அதை ஃபார்முலா என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவர் எப்படி இந்த பெயர்ச்சொல்லுக்கும் அடைகளாக வருகின்ற சொற்கள் என்று எடுத்து வைத்துக் கொண்டு இவர் அகன் அகல் ஆடு ஆய் ஆர் இமிழ் இயல் இறங்கு இரு இழங்கு இறங்கு உன் இந்த மாதிரி வருகின்ற வினைகள் பலவற்றையும் தொகுத்து தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது இடைபுறவர்களாகத்தான் இந்த கட்டுரையில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு பெரு என்கின்ற அடையினுடைய பயிற்சி பற்றி சீரூர் மன்னர் முதுகுடி மன்னர் குறுநில மன்னர் வேந்தர் எத்தனை அடைகள் வந்திருக்கின்றன என்பதையும் காட்டி அதற்கு பிறகு மீண்டும் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைந்த அடைகள் என்கின்ற ஒரு பட்டியலையும் தருகிறார். அதில் இந்த பெரு என்பதும் அடங்கியிருப்பதையும் காட்டியிருக்கிறார் என்று பார்ப்போம். இந்த பெருவினுடைய அடிப்படையில தான் இந்த ஆய்வினுடைய முடிவு அமைந்து கிடக்கிறது என்று பார்ப்போம். இதுல பெரு என்பது பஞ்சபூதங்களோடு இணைந்து வந்திருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி பஞ்சபூதங்கள் என்று நாம் பார்ப்பது பெரும்பாலும் நிலம் நீர் தீவடி விசும்பு இந்த மாதிரி வருகின்றதுதான் பஞ்சபூதம் என்று பார்ப்போம். இவர் எல்லாவற்றையுமே அந்த பஞ்சபூதம் என்பதற்குள்ள கொண்டாந்து அடக்கி இருக்கிறார் என்று பார்ப்போம். இதுல மொழிநடையில சில சிக்கல்கள் இருக்கிறது என்பதையும் பார்க்க முடியும். இவற்றில் சுனை என்னும் நீர்நிலை மட்டும் ஆழ்ந்த என்னும் பொருண்மையில் வெளிப்பட்டுள்ளது, மற்றவை பெரிய என்னும் பண்பில் அமைந்துள்ளன. இது ஒரு சரியான மொழிநடையாக இல்லை. பெரு என்கின்ற அடை பற்றி பேசுகிற பொழுது குறுநில மன்னர் பற்றிய பாடல்களில் மலை மழை கடல் கழிமுகம் ஆறு சுனை ஆகியவற்றோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது என்கின்றார். ஆனால் இந்த சுனை என்பது ஆழ்ந்த என்பதற்கு ஒரு குண்டு நீர் சுனைன்னு வருகிறது. அதுல தீநீர் பெருங்குண்டு சுனை பூத்த புகழை அப்படின்னு தான் வருது பாட்டுல புறம் 116. இதுல குண்டு என்பதற்கு தான் ஆழம் என்று பொருள் இருக்கிறது. சுனை என்பதற்கு ஆழம் என்பது பொருள் அல்ல என்று பார்க்கிறோம். அதே போல ஐம்பெரும் பூதங்கள் என்கின்ற பகுதியில பார்க்கிற பொழுது அவர் நிலம் பனை காடு மலை கல் நாடு வரை கடல் கூடல் பெயல் துறை கழி காவிரி இந்த மாதிரி வருகின்ற சான்றுகளைத்தான் காட்டுகிறார். இந்த ஐம்பெரும் பூதங்களோடு சேர்ந்து வருகிற நிலைகளை பற்றி பேசல. அதே போல ரோலான் பாடல்களின் அடைமொழி என்கின்ற தலைப்புல 321 அடைமொழிகள் வந்திருப்பதாக சொல்லி அவை அகன்ற அழகிய இரு இனிய என்கின்ற ஒரு பட்டியலை தருகிறார். எண்ணிக்கை அடிப்படையில் மிகுந்த அடைகளாக பெரு நல் பெருந்தகை ஆகியவற்றை இவர் காட்டுகிறார் என்று பார்க்கலாம். இந்த பெரு என்கின்ற அடை ரோலான் பாடல்களில் பஞ்சபூதங்கள் மனிதர் செல்வம் போர் சார்ந்தவை போர்க்கருவிகள் செயல் உணர்வு உணவு பிற முதலிய பொருண்மைகளில் பகுக்க முடிகிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி இவர் இந்த மொழியினுடைய இயல்புகளின் அடிப்படையில் இந்த அடைகள் எங்கெல்லாம் வந்திருக்கின்றன என்கின்ற அந்த
வருகை முறையை சுட்டுகிற பொழுது புறநானூற்று அடைகள் முன்னூற்றாகவே வந்துள்ளன. எல்லாம் அடைகள் என்று எப்படி எடுத்தார் என்பதுதான் எனக்கு தெரியல. வாய்பாடு என்று வருகிற பொழுது அடையாக இருக்கலாம், அது பெயர் சொற்களாக கூட இருக்கலாம். வெள்ளாங்குடியின் பிள்ளை செத்தன என்று வருகிற பொழுது கடைசியில் இருப்பதுதான் வினையாக இருக்கிறது, மற்றதெல்லாம் பெயர்களாக இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அப்புறம் ரோலான் பாடல்களில் முன்னொட்டாகவும் பின்னொட்டாகவும் வருகிற நிலைகளை பார்க்கிறோம். நமக்கு சில இடங்கள்ல கவி செந்தாழி குவிபுரத்திலிருந்து செவி செஞ்சேவளும் என்று அடையை பின்னே தள்ளி அதனுடைய சினையை முன்னே வைக்கிற ஒரு மரபு இருப்பதை புறநானூற்று பாடல்ல பார்க்க முடிகிறது. இப்ப இதற்கு பிறகு தொகுப்புறையாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஏற்கனவே சொன்னதான், மன்னர் பற்றிய பாடல்கள் இடம்பெற்ற அடைகளின் சதவீத பயன்பாடு பற்றி பேசுகிறார். 3138 அடைகளின் பயிற்சி மன்னர் பாடல்களில் இடம்பெற்ற சதவீத பயன் பற்றிய ஒரு பட்டியலையும் தருகிறார். இதன் அடிப்படையில் முடிவாக சொல்லுகிறார், பஞ்சபூதங்கள் என்னும் பகுப்பின் கீழ் புறநானூற்றையும் ரோலானும் ஒப்பிட்டதில் நிலம் என்பது இவரண்டிலும் முதன்மையாக இருப்பதை காண முடிகிறது. இந்நிலத்தினை ஒட்டிய பிற கருத்துகளும் மையம் கொண்டுள்ளன. புறநானூற்றில் காணப்படும் பெருந்தன்பனை, பெருங்கண் மாநிலம் ஆகியவை வேந்தருக்கு உரியவையாக விளங்குகின்றன. அதே போன்று ரோலானில் காணப்படும் பெருவெற்றிடம், பெருஞ்சமவெளி ஆகியவை வேந்தருக்குரியாகவே அமைந்துள்ளன என்று பார்க்கிறார். முடிவாக அவர் சொல்லுகிறது, இரு இலக்கியங்களில் மடைகள் மிகுதியாக காணப்படுகின்றன. எனவே இரு நூல்களையும் வாய்மொழி முறையில் பாடப்பெற்ற வீரநிலைக்கால இலக்கியங்கள் என்று கருதலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் ரோலான் பாடல்களுடைய காலகட்டம் 11-12 நூற்றாண்டு என்று வருகிற பொழுது அந்த காலத்தில் வீரநிலை காலம் இருக்கிறதா என்பதையும் நாம் கருதி பார்க்க வேண்டும். இவர் அடையாக எடுத்துக்கொண்ட சொற்களை பற்றிய ஒரு மேலாய்வும் தேவைப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, தமிழ் பிரெஞ்சு வீரநிலை கவிதைகளில் வழிபாடு என்கின்ற அவருடைய கட்டுரை தான். இதிலேயும் சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன. புறநானூற்றில் நடுகள் முருகன், சிவன், திருமால், பலராமன், கூற்றுவன், அனங்கு, பேய், சுவர், சுவர்க்கம், பலி என்பன இடம்பெற்றதற்கான பட்டியல் தருகிறார். அப்புறம் நடுகள், மழை, முரசு ஆகிய வழிபாட்டுக்குரியவை, இவை தனிமனித வழிபாடு, இயற்கை வழிபாடு, சடங்கு வழிபாடு என அமைந்த நிலைகளை விளக்கியுள்ளார். இப்ப நடுகள் சீரூர் மன்னரிடம் போர் வழிபட்டதாக இருக்கிறது, வேந்தர் பாடல்களில் போர் பற்றியது அல்ல என்கிறார். ஆனா வேந்தர் என்று குறுநில மன்னர் பற்றிய பாடல்களிலும் வந்திருக்கிறது. இவர் சொல்லுவதில் ஒரு நிலையில உண்மை இருக்கிறது. கோப்பரி சோழன் பற்றிய பாடல்ல அவர் நடுகள் ஆகிய நிலையை பற்றி பேசுகிறது. அதே நேரத்துல அதியமான் நெடுமானஞ்சி பற்றிய 232 பாடல்ல அதியமான் நடுகள் ஆகியதை அவ்வையார் பாடுகின்ற நிலையையும் நாம் பார்க்கிறோம். இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, குறவர் மழை வேண்டி நிகழ்த்தி இயற்கை வழிபாடு என்று சொல்லி புறம் 143 பாடலை காட்டுகிறார். அதுல மலை வான் கொள்கன உயர்வழி தூய் மாரியான்று மழைமை உயர்கன கடவுள் பேணிய குறவர் மாக்கள் என்கின்ற ஒரு செய்தி பேசப்படுகிறது. ஆனால் இங்க இது மழை வேண்டி கடவுளிடம் வேண்டிய வேண்டுதலாக இருக்கிறதே தவிர மழையிற்கான பழியாக இல்லை, மழை வேண்டி கடவுளுக்கு வைத்த பழியாகவே இருக்கிறது என்பதையும் பார்க்கணும். அதே போல கள்ளி நீரில் கடவுள் வாழ்த்து என வருகிற அந்த நிலையிலேயும் கடவுள் வழிபாடுதான் பேசப்படுகிறது என்று பார்க்கணும். இவர் சொல்லுவதில் முக்கியமா புறநாட்டில் வழிபட பெறாதவை என்கின்ற ஒரு செய்தியை தருகிறார். அது கடவுள், கூற்று, அணங்கு, பேய், ஸ்வர்க்கம், வைதீகம் சார்ந்த நிலையில் முருகன், சிவன், திருமால், பலராமன், இந்திரன் என்றெல்லாம் சொல்லி இவையெல்லாம் வழிபாட்டுக்குரியனவாக இல்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆனால் புறநானூற்றில் 6 பாட்டில சிவ வழிபாடு பற்றி பேசப்படுகிறது. பனியரத்தை நின்புடையே முனிவர் முக்கச்செல்வர் நகர்வளம் செயற்கே என்கின்ற ஒரு செய்தி. அதே போல புறம் 299 பாடல்ல அனங்குடை முருகன் கோட்டத்து கலந்துடாமகளின் இகழ்ந்து நின்றவே என்கின்ற கடவுள் வழிபாட்டு மரபுகளும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம். அதே போல அமரர், புத்தேல் உலகம், நிறையம், உண்ணமரம், காவல் மரம், வியன்னகர், கடல் தெய்வம், கழிகளு கடவுள், கடவுட்தன்மை வாய்ந்த கற்பு, திருமகள் மருத்த மார்பு, இவையெல்லாம் வழிபாட்டுக்குரியவையாக அல்ல என்கின்ற ஒரு செய்தியை தருகிறார் என்று பார்க்கும். ஸ்வர்க்கம், நரகம் போன்றவையெல்லாம் வழிபாட்டுக்குரியவையாக இல்லை, அது இயல்பான ஒன்று. அமரர் வழிபாடும் இங்கு கிடையாது என்பதையும் நாம் பொது நிலையில பார்க்கணும்.
ரோலான் பாடல்களில் வழிபாடு என்பதில் கிறிஸ்து 20 படைகள் இந்த இரண்டு சமய சார்ந்தவர்களும் மோதிக்கொள்ளுகிற நிலையில் அது சமய வழிபாடு பற்றிய குறிப்புகளை மூன்றாக பகுக்கலாம் என்கின்றார். ஒன்று வேண்டுதல், ரெண்டு ஸ்வர்க்கம், ஒன்று கடவுள் தன்மை கொண்டவை என்று பார்க்கிறோம். இந்த கடவுள் தன்மை போர்ச்சூழலில் வேண்டுதல்களாகவே இவை உள்ளன என்று சொல்லுகிறார். ஸ்வர்க்கம் போரில் இறந்த வீரர்களுக்கானதாகவே உள்ளது, தமிழ்லயும் அப்படித்தான் இருக்கு. கடவுள் தன்மை கொண்டவர்கள் காபிரியல் யார் யார், பேதுரு, புனிதர் பாலிஸ், தாமஸ், புனிதர் டேனிஸ் இவ்வாறு வரும் பலர் என்று சொல்லுகிறார். அதே போல ரோலான் பாடல்களில் வீரம் இருநாட்டு வேந்தர்களின் சமய பூசல்களின் அடிப்படையில் எழுந்துள்ளது. அதாவது கிறிஸ்துவின் மத நெறியை கை கொள்ளுதல் வேண்டும் என்கிற சமய அதிகாரத்தை பிரதிபலிக்கிறது என்கின்ற முக்கியமான இந்த மத ஆளுமையை அவர் காட்டுகிறார். புறநானூற்றில் இருக்கிற வழிபாடுகள் இனக்குழுத்தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். புறநானூற்றில் இருக்கிற வழிபாடுகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது இந்த ஒரு நிலைக்கு மட்டும் நாம் வர முடியாது. நடுகள் மட்டுமே இனக்குழுவுக்காக இருக்கிறது, அதுவே பின்னாடி குறுநிலமன சமூகத்துக்கும் வந்து போகிற போக்கை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ரோலான் பாடல்களில் நிறுவனத்தன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்க இலக்கியத்திலேயும் நிறுவனத்தன்மைகள் வந்ததற்கு பரிபாடல் திருவூர் காற்று போடவை சான்றாக இருக்கின்றன என்பதையும் நான் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து இரண்டையும் ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது இரண்டும் சமய நிலையில் வேறுபட்டுள்ளன. இயற்கை வழிபாடு புறம், மத நெறியை கை கொள்ளுதல் ரோலான் என்கின்ற வேறுபாட்டை அவர் காட்டுகிறார் என்று காட்டுகிறோம். அதற்கு பிறகு புறத்தில் சீரூர் மன்னர் முதல் வேந்தர் வரையிலான படிமலர்ச்சி காணப்படுகிறது என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை அவர் சொல்லுகிறார். ரோலானில் நிலைபெற்ற சமய மரபாக இந்த வழிபாட்டு மரபு உள்ளது என்று அந்த டைக்ரானிக் சின்க்ரானிக் என்கின்ற இரண்டு நிலைகளிலேயும் அதை அணுகி அவர் சில செய்திகளை சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். இனி தமிழ் சமஸ்கிருத செவ்வியல் இலக்கிய கடவுள் உறவுகள் மற்றும் தமிழ் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கான பொது மூலம் என்கின்ற ஒரு முக்கியமான கட்டுரை அது. இந்த கட்டுரையில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆய்வின் நோக்கம் எனக்கு இரு இலக்கியங்களுக்கான பொது உறவனை ஆராய்தல். இரு இலக்கியங்கள்னா சமஸ்கிருதம் தமிழ் இரண்டுக்குமான, அவற்றுக்கான காரணங்களை கண்டறிதல், இவ்வுறவுகளின் அடிப்படையான சில கோட்பாட்டு விளைவுகளை சுட்டுதல் என்று சொல்லுகிறார். இந்த கட்டுரை ஏ காமன் சோர்ஸ் ஃபார் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் த ரிலேஷன் பிட்வீன் தமிழ் அண்ட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் என்ற நூலின் முதல் கட்டுரையாக அமைந்த கட்டுரையின் மொழியாக்கமாக இது இருக்கிறது. இந்த இரு இலக்கியங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகள் ஒத்த தன்மை மரபுகள் என்று சொல்லுகிற பொழுது தூது செய்யுள் மரபு என்று சொல்லுகிறார். காளிதாசரின் மேகதூதத்தை காட்டுகிறார், அகநானூற்றின் 170 பாடலை காட்டுகிறார். அதே போல கார்கால ஒரு நெய் இரண்டாவது சான்றாக அதற்கு தலைவன் தலைவி தோழி தாய் தூதுவராக இருக்கிற கதை மாந்தர் அமைப்பு முறை தமிழில் இருக்கிறது தமிழில் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். கார்கால பிரிவு சட்ட செய்யி 538 பாடல் இடியின் ஓசை கூற்றுவரின் முரசொலியை ஒத்ததாக உள்ளது என சொல்லி, குறுந்தொகையின் 216 பாடல் கருமேகங்கள் விளங்கியபடி மழை பெய்தது என்கின்ற ஒரு குறிப்பை அவர் தருகிறார். அதே போல கருப்பொருள்கள் மூங்கில் துளை வழியாக காற்று வருகிறது, ஆர் நிறைமைக்கும் இடையில் தன் நிறைகளை நீரிலிருந்து அழைக்கும் குழல் ஓசையை ஒத்திருந்தது என்கின்ற ஒரு நிலை. அதே போல மேகதூதத்தில் இந்த நிலை வருகிற சூழலையும் அவர் காட்டுகிறார். இந்த 100 மேற்பட்ட இந்த ஒற்றுமைகள் இராமாயண மகாபாரத காலத்திற்கு முற்பட்டதாகவும் சில புத்த சரிதத்தில் இடம்பெற்றதாகவும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வடிவமுமே காலாவின் சட்ட செய்யி மரபோடு ஒத்திருப்பதை காண முடிகிறது என்று இந்த பொது மூலத்தை சுட்டுகிறார். இவற்றின் துவக்க பகுதிகள் சட்ட செய்யினுடைய துவக்க பகுதிகள் தமிழ் பாடல்கள் உருவான சமகாலத்தை சார்ந்தவையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதற்கு பிறகு தமிழ் செய்யுட்களில் காணலாகும் வேறு இரு கூறுகள் பாலி சமஸ்கிருத மொழிகளில் காணப்படும் உறுதி செய்யப்பட்ட சான்றுகளாக அசை, அப்போ புலவர்கள் பயன்படுத்திய உத்தி இரண்டையும் சான்றாக காட்டி முடிவாக மேற்சுட்ட பெற்ற சான்றுகளின்படி தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இருமொழிகளும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள மரபுகள் யாப்பு உத்தி முறைகள் போன்றவற்றை ஒரு பொது மூலத்திலிருந்து பெற்றுக் கொண்டுள்ளனவே அன்றி
ஒன்றிலிருந்து ஒன்று பெறவில்லை என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி சமஸ்கிருத புலவர்களுக்கு தமிழ் புலவர்களின் மரபை அறியாதவர்கள் எனவே சமஸ்கிருதம் தமிழிலிருந்து பெற்றிருக்க வாய்ப்பில்லை. இரண்டாவதாக இரு இலக்கியங்களின் அமைப்பும் நேரடியாக கடன் பெற்றவை இந்த ஒற்றுமைகள் அல்ல என்பதை காட்டுகிறது என்று சொல்லுகிறார். இந்த இலக்கியங்களின் அமைப்பு ஒன்றுக்கொன்று நேரடியாக கடன் பெற்றவை அல்ல, பொது மூலத்திலிருந்துதான் பெற்றிருக்க வேண்டும். அந்த பொது மூலம் எது என்பதை அவர் சொல்லுகிறார். பெருங்கற்கால பண்பாடு, இது மராட்டியத்தின் பகுதி. கிமு 9ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் தக்காண பீடபூமியில் அமைந்திருந்தது. அது மகாராஷ்டிரத்தின் பண்பாடு என்பது கிமு 1ஆம் நூற்றாண்டுகளில் ஆரியம், தக்காணம் அல்லது திராவிடம்னு போடுகிறார் ஆகியவற்றின் கடப்பாகவே காணப்பட்டது. இதே காலகட்டத்தில் தமிழக பண்பாடும் பெருங்காற்கால நாகரிகத்திலிருந்தே தோற்றம் பெற்றதாக உள்ளது. இது முக்கியமா ராஜனுடைய தொல்லியல் நோக்கில் சங்க இலக்கியம் என்கின்ற ஆய்வுரையில் அவர் இந்த பெருங்கற்கால பண்பாடுகளை பற்றிய மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம், நான்கு வகையான அந்த பதுக்கைகள் அமைப்பது, கல் பதுக்கைகளும் கல்லையும் நடுவது, பெருங்கற்களை மட்டுமே நடுவது, சிறுகற்களை நடுகற்களாக நடுவது என்கின்ற அந்த நிலையை காட்டி முடிவாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார். மேற்காட்டிய தமிழ் சமஸ்கிருத இலக்கிய ஒற்றுமைகள் தக்காண பீடபூமியின் பெருங்கற்கால பண்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று சொல்லி அதற்கான சான்றுகளாக பலவற்றை இந்த அணங்கினுடைய தன்மைகள், அணங்காய் அடக்கி ஆள்பவர்களாக இருந்த குடியினர் கீழ்குடியினராக கருதப்பட்ட நிலைகள், அதற்கு பிறகு இந்த அணங்கு என்பது பாலினேசிய மாதா என்பதோடு ஒப்பம் உடையதாக இருப்பது, அதற்கு பிறகு அணங்கு சமூக படிநிலையில் கீழ்நிலையில் இருக்கும் மக்கள் அபயத்தன்மை வாய்ந்தவர்கள், இவர்களிடம் மேல்நிலையில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லுவதாக இருப்பது, அபயத்தன்மை வாய்ந்த மூன்று குடிகளாக திணைமகள், பாணன், துடியன் போன்றோர் இருப்பது, இவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டி நிறைய சான்றுகளை தந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லுவதாக இருப்பது, எழுத்துக்காலம் எழுத்தாக்க காலமும் புலவர் உருவாக்க காலமும் என்கின்ற ஒரு பகுதியில பிராமி தமிழ்நாட்டில் நுழைந்த காலம் கிமு 2-3ஆம் நூற்றாண்டு. இதனை அடுத்து சில 100 ஆண்டுகளில் தமிழர்களுக்கான எழுத்து முறை உருவானது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற சங்க இலக்கிய தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது கீழடி பொருந்தலகள் ஆய்வு எல்லாம் பார்க்கிற பொழுது 5-6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த குறியீடுகள் எழுத்து பொறிப்புகள் இருந்தன என்பதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. கிமு 2ஆம் நூற்றாண்டிலே எழுத்து பொறிப்பு இருந்தது என்பதற்கான சான்றை ஐராவதம் மகாதேவன் ஏழு தமிழ் எப்பிக்கிறார்கள் நமக்கு சான்று ஆதாரமாக இருக்கிறது என்று பார்ப்போம். எனவே இந்த கருத்து அவர் 1975 எழுதியது. இன்றைக்கு இந்த ஆய்வை நாம் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிறகு இந்த வாய்மொழி மரபிலிருந்து தான் புலவர் மரபு, இந்த பாடர் மரபிலிருந்து தான் புலவர் மரபு உருவானது என்பதை எல்லாம் சொல்லி அபிஞான சாகுந்தலம், காளிதாசருடைய சட்ட செய்யோடு ஒத்திருக்கிற தன்மைகள், காளிதாசர் தமிழ் காப்பிய மரபிலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அவை சட்ட செய்யில் மிகுதியாக காணப்படுவது, அவையும் தமிழ் தோன்றிய அதே தக்காணி இலக்கிய மரபிலிருந்து தோன்றி இருக்க வேண்டும். சட்ட செய்யும் பாலி, அது பாலி இந்து ஆரிய மொழி சார்ந்திருக்க பாலி மொழியில் எழுதப்பட்டிருப்பதாக இருக்க சட்ட செய்யி, தமிழ் இலக்கியம், இந்த இரண்டுக்குமான பொது மூலமாக மராட்டியத்தில் இருக்கிற தக்காண பீடபூமியில் இருக்கிற அந்த கவிதை மரபுதான் சான்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு வடமொழி ராமாயணத்தோடும் குறுந்தொகையினுடைய அந்த வண்டுகள் வைக்கிற சூழல்களை எல்லாம் ஒப்புமை நிலைகளாக எடுத்து காட்டியிருக்கிறார். அவர் ஒரு சில முக்கியமான செய்திகளை முன்வைக்கிறார். இதுல பழைய மகாபாரதத்தின் பழைய பகுதிகளும் கூட கிமு 200க்கும் உட்பட்டது அல்ல என கொள்ளப்படுகின்றன. அதே வேளையில் தக்காணிய பெருங்கற்கால நாகரிகம் கிமு 800 வரையாவது செல்லும் என்கின்ற ஒரு ஆய்வாளரின் கருத்தை எடுத்துக்காட்டி இந்த தக்காண பீடபூமியின் பகுதியிலிருந்துதான் இந்த தர பொது மூலங்களை இவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார்.
இந்த தக்காண பீடபூமி என்பது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, விந்திய மலை தொடர் என மூன்று மலை தொடருக்கும் இடைப்பட்ட பகுதிகள். தென்னிந்தியாவில் தான் இந்த தக்காண நிலப்பகுதி பரப்பு கூடுதலாக இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை தக்காண பீடபூமிக்கு மேற்கே அமைந்துள்ளது. மகாராஷ்டிரா வரையில் நின்றுள்ள இந்த மலைத்தொடர் கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு வழியாக தெற்கே கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது என்கின்ற இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது எப்படி மேல்நிலையில் நமக்கு இருக்கிறதோ வரைபடத்தில், அதே போல கீழ்நிலையில், வரைபடத்தின் கீழ்நிலையில் இந்த தக்காண பீடபூமி சார்ந்த இலக்கிய படைப்புகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு வக்ரோத்தி நோக்கில் குறுந்தொகை. இதுல இந்த அசை அமைப்பு எப்படி வர்ணவியா விநியாச வக்ரதா என்கின்ற அந்த அசை அமைப்பு எப்படிப்பட்டது என்கின்ற ஒரு சில வரையறைகளை தருகிறார். ஓசை நயத்தை மேம்படுத்துவது, வாசகரை ஈர்ப்பதற்கான மொழிநடையாக அமைவது, இதுதான் அதனுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. குந்தகரனுடைய அந்த நிலை பற்றியது. வர்ண விநியாச வக்கரதா அமையும் முறையில ஒரே மெய் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருதல், இரண்டு மெய்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருதல், இரண்டுக்கு மேற்பட்ட மெய்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருதல் என்பதை எல்லாம் எடுத்துக்காட்டி குந்தகர் காட்டுகின்ற சான்றுகளை எல்லாம், வடமொழி சான்றுகளை எல்லாம் காட்டி அதற்கு பிறகு குறுந்தொகையினுடைய வேரல் வேலி வேட்கோட்படவின் சாடல் நாட செவ்வியாகுமதி ஒரே எழுத்து மீண்டும் மீண்டும் வருவதற்கு சான்று காட்டுகிறார். முட்டுவியன் கொள், தாக்குவியன் கொள், ஆ ஒள்ளன கூவியன் கொள், ரெண்டு இரண்டாவதற்கு மெய் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருதல், மூன்றாவதற்கு செங்கோளம் படக்குன்று அவுணத்தேய்த்த செங்கோளம்பின் செங்கோட்டியான இரண்டிற்கும் மேற்பட்ட மெய்கள் வருதல், இதற்கெல்லாம் சான்று காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு மெய்களால் அமையும் அசையமைப்பு தன்மையை பற்றி பேசுகிற பொழுது மூக்கண மெய்களுடன் இணைந்து வருதல், தா ல ந இரட்டித்து வருதல், மூன்றாவது ரா பிற மெய்களுடன் இணைந்து வருதல் என்கின்ற இந்த சான்றுகளை காட்டி இதற்கான குறுந்தொகை சான்றுகளை எல்லாம் அவர் காட்டியிருக்கிறார். அதுல ரெண்டு வகையில பிரிக்கிறார் அவர். கருத்து நிலையில் அமைக்கப்பட்டவை என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி குறுந்தொகையினுடைய 56வது பாடலை காட்டி மையக்கருவை சுட்டல் கருத்து அழுத்தம் என்னும் நிலையில் தலைவி இறந்தத்தக்கவள் என்ற கருத்து அழுத்தமாக சுட்டப்பட்டது. அழியல் அழியல் அழியலோ அழியல் என்று வருகின்ற அந்த தொடர், அதே போல எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தாமல் இயல்பாக அமைபவை என்கின்ற ஒரு பாடல், அதற்கும் ஒரு காடு இல்லோன் இன்பம் காமுற்றாங்கு என்கின்ற அந்த பாடலை காட்டி இதில் ஆகுதல் என்ற சொல் மீண்டும் வந்தாலும் அது கவிதையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்கின்ற, அதே போல ஒரே சொல் வேறு வேறு பொருளில் அமை நோமல் நெஞ்சே நோமல் நெஞ்சே என்று வருகின்ற அந்த பாடல். இதுல குந்தகர் காட்டுகின்ற வர்ணவியாஸ் விநியாச விக்கிரதா ஏழு வகை என்று சொல்லி இந்த ஏழு வகையில ஒரே மெய் வருதல், இரண்டு மெய்கள் வருதல், இரண்டுக்கு மேற்பட்ட மெய்கள் வருதல், மூக்கொழி மெய்கள் வருதல், தாழ ந இரட்டித்து வருதல், தகரம் பிற மெய்களுடன் இணைந்து வருதல் எந்தெந்த பாடல்களில் குறுந்தொகையில் வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு பட்டியலையும் இவர் தந்து கடைசியாக இவர் இவை தொல்காப்பியம் நன்னூல் போன்ற மரபடக்கணங்கள் விளக்கும் மெய்மயக்கும் என்பதுடன் ஒப்பிடத்தக்கவையாக அமைந்துள்ளன என்கின்ற ஒரு செய்தியையும் சொல்லி கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார். இதுல முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது தொல்காப்பியத்தினுடைய தொடை வகைகளை இதோடு இணைத்து காண வேண்டிய அவசிய தேவை இங்கு இருக்கிறது. குண்டகருடைய காலகட்டம் நமக்கு பூரணச்சந்திரன் சொல்லுகிற பொழுது தொல்காப்பியர் காலத்திற்கு ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிற்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த நிலையில் தொல்காப்பியத்தோடு இதை இணைத்து பார்த்து அதற்கு பிறகு அதை குந்தகரோடு இணைத்து பார்த்திருந்தால் இன்னும் கட்டுரையினுடைய செறிவுத்தன்மை கூடியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் 10 பாட்டில் என்னடை சொற்கள் பற்றிய முக்கியமான ஒரு கட்டுரையை பேராசிரியர் ஆர்கோ அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுல என்று எனா என்ற கிளைகள் எண்ணு வழிப்பட்டதாக வருவது, அவை தொகை நிலை பெற்றனவாக வருவது, அதற்கு பிறகு உண்மை என்னின் உருவு தொகள் வரையார் என்கிற நூற்பாவை காட்டி உண்மை என்னும் இடைச்சொல் வேற்றுமை உருவு தொக்கும் வரும் என்கிறார் தொல்காப்பியர் என்கின்ற அந்த செய்தியும் காட்டி சேனாவரையர் நச்சினார்க்கினியர் தெய்வ சிலை ஆகியோர் காட்டுகளை சான்றுகளை எல்லாம் இதற்கு எடுத்து காட்டிவிட்டு முக்கியமா ஒரு செய்தியை சொல்லுகிறார். 10 பாட்டின் என்னடை சொற்கள் நிகழும் தொடர்களின் தொகைச்சொல் இரண்டன் உருவும் உண்மை என்னும் தொக்கே நிகழ்கின்றன என்கின்ற சான்றை காட்டுகிறார்.
அதே போல செயவனைச்சம் வருகிற பொழுது உம் பெற்றும் பெறாமலும் வரும் என்கிறதற்கான சான்றை பட்டினப்பாளையினுடைய 197-204 வரையிலான அடிகளுக்கு சான்று காட்டுகிறார். அதே போல கொருநர் ஆற்றுப்படையினுடைய 218-223 காணவர் மருதம்பாட நீள் நிறமுள்ளை அகிரினை நுகழ காணக்கோழி கதிர் குத்த மணிக்கோழி தனிகவர வரைமந்தி கழி மூழ்க கழினாரை வரையிருப்ப அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போ ஒரு முடிவை சொல்லுகிறார் அவர், அதற்கான சான்றுகளையும் அவர் காட்டுகிறார். தொல்காப்பிய விளக்கிய முறையில் இவை 10 நிகழவில்லை என்கிற ஒரு செய்தியை சொல்லி பொருளர் ஆற்றுப்படையில 225-47 அடிகள் வரையில வருகின்ற அந்த செய்திகளுக்கு நச்சினார்க்கினியர்தான் கூந்தலினையும் நுதலினையும் புருவத்தனையும் என உண்மை கொடுத்து விரித்திருக்கிறார். அதனால பாடல்கள் அது இல்லை. அதே போல சிறுபான் ஆற்றுப்படையில் வருகிற பொழுது இன் என்கின்ற சாரியை வருகிறது. அங்கே உண்மையும் இரண்டாம் வேற்றுமை உருவும் தொக்க செவ்வன்கள் மொத்தமா இவ்வளவு இவ்வளவு என்கின்ற தொகுத்து சொல்லுகிற எண் இல்லாமல் வருகிற செவ்வன் வருகிறது என்கின்ற காட்டி அந்த குரங்கின் குரங்கென சுனங்கின் சுனங்கென கதுப்பின் கதுப்பென என்று வருகின்ற இன்சாரியை பெற்று வருகின்ற அந்த நிலையை காட்டி இது தொல்காப்பியம் சொல்லாத தரவு என்று காட்டுகிறார். ஆனால் தொல்காப்பியத்திலேயே என்னடி சொல்லாகியவும் செவ்வன்களில் வெளிப்படையாக நிகழவில்லை. குறிஞ்சி பாட்டிலிருந்து ஒரு சான்று காட்டுகிறார். அதே போல இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றா என இன்சாரியை பெற்று அமுக்காலமும் குறிப்பிடு கொள்ளும் என எண்ணு தொகை பெற்று வருவதை தொல்காப்பிய சான்றை காட்டுகிறார். குறிஞ்சி பாட்டில் வருகிற பொழுது அந்த 62-98 அடிகள் வரையில் இருக்கிற சொற்களை எல்லாம் தொகுத்து காட்டி அதுல இறுதி இடையில வருகின்ற குருந்தும் வேங்கையும் பிறமும் அறக்கு விரித்தன பதேரம் புழகுடன் என வருகின்ற வரியை காட்டி இதை என்னடி சொல்லாகியவும் செவ்வன்களில் வெளிப்படையாக நிகழவில்லை, இவை இடையிட்டு என்னவும் வருவதற்கான சான்றுகள் என்கின்ற ஒரு காட்டி ஒரு முக்கியமான முடிவை அவர் சொல்லுகிறார். இவற்றில் 10 மொழியாராய்ச்சி பற்றி குறிப்பிடுகையில் இவற்றின் தொடரமைப்புகளும் பாக்கியமைப்புகளும் கவனத்துடன் ஆராயப்பட வேண்டியவை. தொல்காப்பியர் சுட்டும் எண்ணடி சொற்கள் 7 10 இடம்பெறுவதாக சொல்ல முடியாது. எண்ணடி சொற்களும் அவை இடம்பெறும் பெயர்களும் முழுமையாக ஆராயப்படவில்லை என்கின்ற ஒரு எச்சத்தையும் விட்டுவிட்டு மேலாய்வுக்கான வழிகாட்டுதலாக அவர் சிலவற்றை சொல்லியிருக்கிறார். உம் என்பது என்னடை சொல்லாயினும் அது சாரியாகவும் நிகழவுள்ளது என்பதை மண்ணுக்கடிது காலுக்கு ஆகிய சொற்களின் அடிநிலை அமைப்பை கொண்டு நிறுவலாம் என்கின்றார். தெளிவா நமக்கு விளங்கல. இந்த அடிப்படையில் உம்பென்பதை இன் அன் அம் ஏ ஓ முதலிய எடிச்சொற்களுடன் வைத்து சாரியாக கருதலாம். தொல் திராவிடத்துக்கு முந்திய நிலையில் இப்பொருண்மை உணர்த்தியன இருப்பு பொருண்மை உணர்த்தியனமாக இவை இருக்க வேண்டும். இவை உள்வினைகள் கோப்புலாவர் என்று சொல்லுகிறார். இந்த கோப்புலாவர் இவர் வந்து உள்வினைகள் என்று சொல்லுகிறார். பேராசிரியர் பொற்கோ இணைப்பு வினை என்று சொல்லுகிறார். உள்வினைகளே பிந்தைய இந்த உள்வினைகளாக செயல்பட்ட இந்த உம் போன்ற அந்த சொற்களே பின்னாளில் தம்முடைய பொருண்மையை இழந்து இலக்கண விகுதிகளாகவும் நிலவத் தொடங்கி இருக்க வேண்டும் என்று காட்டி தெலுங்கில் ஐ அவு இருப்பு பொருண்மையும் ஆக்கப்பொருண்மை உணர்த்துகின்றன என்பது சான்று காட்டுகிறது. அதி அயந்தி அது ஆயிற்று என்கின்ற பொருளில், அதி அவனு அது ஆகும் என்கின்ற நிலையில், அதே போல கிளைமொழி கன்னட கிளைமொழியில் அவ் என்பது இருப்பு பொருண்மை உணர்த்துகிறது என்று உள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அவர் அது கால் அன் அது கால் இன் அது கால் உம் அது கால் ஐ அது கால் அவ் போன்ற வாக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப சிக்கலானது. அவர் இந்த மீட்டுருவாக்கத்தில் தான் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தமிழ் எனப்படுவதில் நிறைய கட்டுரைகள் இருக்கின்றன. இவை இன்றைய தமிழில் அது கால் ஆகும் என்ற வாக்கியத்தோடு பொருந்தியனமாக கருதலாம். இந்த கோபுலாவர் என்று பேர். இந்த கருதுகோள் விரிவான ஆய்வு கூறியது என்ற அந்த செய்தியோடு அதை முடித்து விட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு நண்பன் பௌத்தம் பற்றிய ரவிக்குமாருடைய கட்டுரையில இந்த சங்க இலக்கிய பௌத்தம் பற்றிய கருத்து வேறுபாடுகளை 3 நிலையில காட்டுகிறார். சங்க காலத்திலேயே பௌத்தம் இருந்தது என்பார் ஒரு சாரார்.
கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே தமிழ்நாட்டில் பௌத்தம் அறிமுகமாகியது என்பார் ஒரு சாரார். கிபி 4ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பௌத்தம் பரவியது என்கின்றார் சில ஆய்வாளர்கள் என்கின்ற சொல்லி கட்டுரையின் நோக்கமாக நந்த மௌரியர்கள் பதிவுகள், மௌரிய படையெடுப்பு செய்திகள், வரலாற்று தன்மை, புத்தரின் தம்பியான நந்தன் குறித்த செய்திகள், தமிழ்நாட்டில் பௌத்தம் பரவியிருந்தமை குறித்த வரலாறு என்பன ஆராயப்படுகின்றன என்று சொல்லி இந்த புறநானூற்று அகநானூறு ஆகியவற்றை அகநாறு புறநானூற்று 175 அகநானூற்றினுடைய 251 குறுந்தொகையினுடைய 75 அகநானூற்றினுடைய குறிப்புகளை எல்லாம் காட்டி மௌரியர்களுடைய தேர்ச்சக்கரம் செல்வதற்காக மலை குறைக்கப்பட்ட மலை அறுத்தெடுக்கப்பட்ட செய்தி, பாடலிபுத்திரம் பற்றிய செய்தி, கோசர்க்கும் மோகூர் மன்னனுக்கும் நடந்த போரில் வம்ப மௌரியர்கள் இடம்பெற்ற செய்தி, நந்தன் அவனது செல்வம் பற்றிய குறிப்பு ஆகிய செய்திகளை எல்லாம் எடுத்துக்காட்டி சங்க இலக்கியத்தில் நந்த மௌரியர் பற்றி நீலகண்ட சாஸ்திரி சொல்லுகிற ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த மாதிரி ரொமிலா தாகர் சொல்லுகிற கருத்து இவையெல்லாம் நீலகண்ட சாஸ்திரி சொல்லுகிற பொழுது நந்த மௌரியர் பற்றிய குறிப்புகள் சமகால உண்மைகள் அன்று நினைவில் பதிந்த நிகழ்வுகள். இதைத்தான் மையாபுரி பிள்ளையும் தன்னுடைய இலக்கிய ஆராய்ச்சி நெறிமுறைகள்ல கொடுத்திருக்காரு. மாமூலனாரின் வருணனை நம்பகத்தன்மை உடையது, கங்கை நதியில் செல்வத்தை மறைத்த செய்தி அரபு பயணிகளின் குறிப்புகளில் வரும் செய்திகளை ஒத்தது, அதை மட்டும் ஒத்துக்கொள்கிறார். கோசருக்கு எதிர்ப்பு தெரிவித்த மோகூர் அரசனை அடக்க மோரியர் படைகள் வந்ததும் இப்போரில் வடுகர் வகித்த பாத்திரமும் மௌரிய பேரரசு தமிழகம் வரையிலும் பரவி இருந்தது என்பதை காட்டுகின்றன என்று நீலகண்ட சாஸ்திரி சொல்லுவதை குறிப்பிடுகிறார். ருமிலா தாகர் கருத்துக்களாக சந்திரகுப்த மௌரியரின் தென்னாட்டு படையெடுப்பு பற்றிய செய்திகளுக்கு சான்று எதுவும் இல்லை. சங்க மௌரிய சான்றுகள் எந்த அரசர் பெயரும் குறிப்பிடவில்லை. மெகஸ்தனிஸ் துங்கபத்திரி ஆற்றின் மறுகரையில் சில துறவிகளை பார்த்ததாக கூறியிருப்பதை கொண்டு மௌரிய பேரரசு அதுவரை பரவிந்ததற்கு சான்றல்ல. அசோகர் கலிங்க போருக்கு பிறகு படையெடுத்ததில்லை. பிந்துசாரர் வென்ற 16 தேசங்கள் இந்திய மேற்கு பகுதி சார்ந்தவையாக கொள்ளப்பட வேண்டும். அசோகர் கல்வெட்டுகள் காட்டும் தமிழ்நாட்டு அரசர்கள் அவரது பௌத்த அரப்பணிக்கு உதவியர்கள், எனவே அவர்கள் மீதான படையெடுப்பு அவசியமில்லை என்கின்ற செய்திகளை எல்லாம் காட்டுகிறார். அதற்கு பிறகு பீட்டர் ஷால் கருத்தாக இச்சொல் தமிழிலிருந்து வடமொழி சென்ற சொல், புலவரின் கற்பனை தான் இது. மோரியர் என்பது மகத அரச வம்சமாக இருக்கலாம். வம்ப மோரியர் தென்னிந்தியாவில் உருவான புதிய அரச வம்சமாக இருக்கலாம். இது முந்தைய மோரியரோடு இரத்த சம்பந்தம் உடையவர்கள் அல்ல. மௌரிய மன்னரால் தென்னிந்திய பகுதிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதற்கு பிறகு புத்தரும் நந்தனும் என்கின்ற கருப்ப நந்தன் எப்படி மதம் மாறி மதத்திற்கு பௌத்த மதத்தை சார்ந்தவனாகி தமிழகம் இந்தியா முழுக்க சென்று அவன் பௌத்த மதத்தை பரப்பியதான் என்பதற்கான சான்றுகளாக நந்தனுடைய கதை, இந்த கதை பல்வேறு இடங்களில் சிற்பங்களாக உள்ளது. நந்தனின் இந்த கதையும் தமிழகத்தில் பரவி இருக்க அறிமுகமாயிருக்க வாய்ப்பு உள்ளது என்கிறார் ரவிக்குமார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பௌத்த வரலாறை பற்றி பேசுகிறார். பௌத்த வரலாற்றுல கே ஏ நீலகண்ட சாஸ்திரி இவை வரலாற்று விஷயங்கள் அல்ல என்கிறார். மணிமேகலை விவரித்துள்ள செய்திகளை கோபிநாத் உறுதிப்படுத்துகிறார். தா லோ பி தூ இங்கு நாட்டுக்கு யாத்திரிகர் சென்றார் யுவான் சுவான் குறிப்பை திராவிடத்தை குறித்தது என்று மயிலைசாமி கூறுகிறார். தா லோ பி தூ என்கின்ற அந்த சொல் அது ஆனிமோனியஸும் இதையே காட்டுகிறார். கோபிநாத் டி ஏ கோபிநாத்தும் இதையே காட்டுகிறார். இவை வரலாற்று விஷயங்கள் அல்ல என்கிறார். ஆனால் நீலகண்ட சாஸ்திரி மறுக்கிறார். கடைச்சங்க காலத்தில் எப்படி இருந்தது, கடைச்சங்க காலத்திற்கு முன்னர் பௌத்தம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் சொல்லி பிறகு பீட்டர் ஷால் நாகசாமி ஆகியோர் கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே பௌத்தம் தமிழகம் வந்தது என்கிறார் பீட்டர் ஷால். ராகசாமி அசோகர் தனது தூதுவர்களை அனுப்பினார் என்பது சாசன செய்தி, இந்த நோக்கம் எந்த அளவிற்கு வெற்றி பெற்றது என்று ஐயத்துக்குரியது என்கிறார். அதற்கு பிறகு கிருஷ்ணசாமி ஐயங்கார் சங்க பாடல்களுடன் மதுரை காஞ்சியில் வரும் பழையன் மோகூர் அவையகம் விளங்க நான்மொழி கோசர் தோன்றியன் என்பதையும் இணைத்து ஆராய்ந்து தமிழ்நாட்டின் வடபுலத்தில் மலை ஒன்று இருந்திருக்க வேண்டும், அதை தாண்டி செல்வோர் மிகுந்த சிரமங்களுக்கு ஆட்படுவர் என்பதை கருத்தாக்கமாக தமிழகத்தில் நிலவியிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மௌரியர் மலையை வெட்டி வழி அமைத்தது கோசர்களுக்கு உதவியாக வந்ததும் ஒரே நிகழ்வாக இருக்கலாம் என்று அவர் சொல்லுவதையும்
பீட்டர் ஷாப்பிலுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் சொல்லி கே வி சுப்பிரமணியர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததான பௌத்த எச்சங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதையும் காட்டியிருக்கிறார் என்பதையும் சான்றாக காட்டியிருக்கிறார். அதுக்கு பிறகு வேலுப்பிள்ளையினுடைய இதற்கு ஆதரவான செய்திகள், பாண்டி நாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பௌத்தம் கிமு இரண்டிலேயே பௌத்தத்தை மாறினார்கள். கிமு இரண்டாம் நான்காம் நூற்றாண்டு தொட்டு இலங்கையோடு பாண்டிய நெருக்கமான உறவு வைத்திருந்தனர் என்பதையெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் பௌத்தம் இருந்தது என்பதை ஆவேடு பிள்ளை நிலைநாட்டுவதையும் காட்டுகிறார். அதற்கு பிறகு பொருந்தலகல் ஆய்வினுடைய காலத்தை காட்டி அது கிமு ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது என்கின்ற ராஜனுடைய குறிப்பையும் காட்டி நடந்த காசிநாதன் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கொடுமநலகல் பறிக்கப்பட்ட பானையோட்டு குறிப்புகள் ஆகியவற்றை எல்லாம் எடுத்து காட்டி முடிவாக சங்க காலத்திலேயே பௌத்த சமணம் ஆகியவற்றை ஆதரித்த நந்தமௌரியர் பற்றிய வரலாற்றை தமிழக மக்கள் அறிந்திருந்தனர். சங்க காலத்திற்கு முன்பே தமிழகத்தில் பௌத்தம் அறிமுகமாகி இருந்தது. இதற்கான தடயங்கள் கல்வெட்டுகள் குகைகளிலும் இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. இலங்கை துறவியர் தமிழ்நாட்டில் பௌத்தத்தை பரப்பியுள்ளனர். எனவே புத்தரது வாழ்க்கை வரலாறும் பௌத்தம் தழுவிய நந்தன் கதையும் மக்கள் அறிந்ததாக இருந்துள்ளதற்கு சாத்தியங்கள் உள்ளன என்கின்ற அந்த முக்கிய செய்தியை முன்வைக்கிறார். அதே போல ஆங்கிலத்தில் அகநானூறு என்கின்ற அந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு பற்றி பேசுகிற பொழுது இவரது மொழிபெயர்ப்பு மூலம் எப்படி உள்ளதோ அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது வரைக்கும் வராத மொழிபெயர்ப்பு இது. இந்த புறநானூற்றின் மொழிபெயர்ப்புக்கான நெறியே இங்கும் பின்பற்றப்பட்டுள்ளது. எத்தனை வரிகள் உள்ளனவோ அவையே ஆங்கிலத்திலும் உள்ளவாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. திட்டமிட்டு எழுதப்பட்டவை என்னும் டீக்கனின் கருத்தை இவர் மறுத்துரைக்கிறார். சமஸ்கிருதத்தில் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் சுபாஷித ரத்னகோசா போன்ற தொகை நூல்கள் உள்ளது போல என்று சொல்லுவதையெல்லாம் காட்டி அகநானூறு மட்டும் எப்படி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களால் எழுதப்பட்டிருக்காது. அதை காட்டி பின்னதான் எழுதப்பட்டது சங்க இலக்கியங்கள் என்கின்ற அந்த டீக்கனின் கருத்தை மறுக்கிறார். இரண்டாவதாக அவர் இன்னொரு கருத்தாக அவர் சொல்லுவது கபிலபரணர் மொழிநடை வெவ்வேறாக உள்ளது என்பதை ஒருவன் மொழிபெயர்ப்பாளர் என்கின்ற நிலையில. எனவே இந்த மொழிபெயர்ப்பில் என்னுடைய குரலே வெளிப்பட வேண்டும் என்பதால் பிற மொழிபெயர்ப்புகள் தன்னால் பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவருடைய மொழிபெயர்ப்புக்கு தான் ஆட்பட்டு போய்விடக்கூடாது என்கின்ற நிலையில இந்த மொழிபெயர்ப்பு பற்றிய முக்கியமான செய்திகளை அவர் சொல்லுகிறார். அதே போல புறநானூற்றின் தொகுப்பு முறை நாம் சொல்லுகிற அதே விஷயங்களை தான் அவரும் இதுல பேசியிருக்கிறார். இதுல முக்கியமா அவர் சொல்லுகிற ஒரு செய்தி, முடியுடை மன்னரும் குறுநில மன்னரும் என்று தனிப்பட்ட வீரர்கள் வீரம் கொடை மரக்குடி சிறப்பு தானை மரம் குதிரை மரம் பார்ப்பனவாக என்று இன்னொரு பொருள்கள் பற்றியனவாக 257 335 வரையிலான பாடல்கள் அமைந்துள்ளன என்கின்ற புது செய்தியாக அவர் முன்வைக்கிறார். இன்றைக்கு அதனுடைய கருத்தாக்கங்கள்லாம் மாறிவிட்டது. அதெல்லாம் சீரூர் மன்னர்களை பற்றியது, முதுகுடி சமூகம் பற்றியது என்கின்ற கருத்துக்கள்லாம் இன்றைக்கு வந்து விட்டன என்று பார்க்கிறோம். நச்சினார்க்கினியர் ஆரம்ப ரோட்டல் என்பதற்கு பொன்வார்ந்த புரியடங்க நடம்பின் என்னும் பாடலை காட்டி இது குறுநில மன்னர் பற்றிய பாடல் என்பதை சொல்லுகிறார். எனவே அது அந்த பாட்டிலேயே சீரூர் மன்னர் என்று வருவதனால் அது குறுநில மன்னராக இருக்க வாய்ப்பில்லை என்பதை கருத்தை சொல்லுகிறார். இதுல பாட்டுடை தலைவர்கள் இல்லாமல் தனிப்பட்ட வீரர் சிறப்புகளில் பேசப்பட்டதால் ஓரோருக்கு தலைவர் என்பதால் குறுநில மன்னர் தரத்தவர் அல்லர், அரசர்க்கு வேண்டுமிடத்து உதவிய வீரர்களே இவர்கள், இந்த சமூகம் காட்டுகிற வீரர்களாக இவர்களை கருதுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல மகட்பார்காஞ்சி பாடல்களை பற்றி பேசுகிற பொழுது மகட்பார்காஞ்சியின் 345 பாடல்களின் கீழ் மட்டும் பாடப்பட்டோர் பெயர் உள்ளன போல் கீழ்குறிப்பு காணப்படுகிறது. அதாவது 345 பாட்டுல தினையும் துறையும் அவைன்னு கொடுத்துட்டு புள்ளிகள் வைத்திருக்கிறார்கள். அப்புறம் அடைநெடுங்கள் தள்ளியார் என்று இருக்கிறது. 345 பாட்டுல அவனை அவர்னு மட்டும் இருக்கு, மற்ற குறிப்புகள் இல்லை. இந்த குறிப்புகளை வைத்துக் கொண்டு இதற்கான குறிப்புகள் எங்கோ விடுபட்டு போயிருக்கின்றன என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதற்கு பிறகு இந்த மகட்பார் காஞ்சி பாடல்களை பாடியவர்களை பற்றி பேசுகிற பொழுது இவற்றுள் பரணர் பாடியனவாக 6 செய்யுள்களில் இருந்தும் அவை ஒருங்கே இல்லாமல் விரவியுள்ளன என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். எந்தெந்த பாடல் என்பது நமக்கு தெரியல. பரணர் பாடியது, கபிலர் பாடியது 2, பரணர் பாடியது 6 பாட்டு, அரசியல் பிளார் 1, காவிரி புறப்பட்டது காரிக்கண்ணனார் 1,
மதுரை மருதன் இளநாகனார் 346, அப்புறம் அடைநெடுங்கள்ளியார் 345, 345, குண்டூர் கீழார் முகனார் 338, அண்டர்மகன் குருவழிதி 346. அப்ப இந்த பெயர் இல்லாத பாடல்கள் மூன்று இருக்கு. இதுல எதை அவர் பரணர் பாடிய பாட்டாக கொள்ளுகிறார் என்பது சொல்லி, அதே போல நம்ம ஜார்ஜ் கார்ட் ஒரு பாடலை காட்டி அந்த பாடல் பாடர் பாடல் என்று சொல்லுகிறார். அதற்கு பாடல், அந்த பாடல் அடியில பாடப்பட்ட ஒரு பெயர் இருக்கிறது என்கிறதையும் நாம் கவனத்தில் வைத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி பரண பாடர் பாடல்களாக இவை எந்த அடிப்படையில் இவை கொள்ளப்படுகின்றன, அதற்கான நெறிமுறைகள் என்ன என்பது பற்றி இவர்கள் எல்லாம் எங்கும் பேசவில்லை என்று பார்ப்போம். அதற்கு பிறகு நேரம் ஆகிவிட்டது, வேகமா எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? சங்ககால உணவு பக்தவச்சல பாரதியினுடைய இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. உணவு முறை பற்றி சங்க காலத்துல தமிழர் உணவு என்கின்ற ஒரு நூல் வந்தது அந்த காலத்துல. அந்த நூலினுடைய அணுகுமுறை என்பது இருப்பதை தொகுத்து சொல்லுவதாக இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சூழல்ல இவர் இந்த இலக்கியங்களை அணுகுவதற்கான முறைகளை பற்றி பேசுகிற பொழுது மூவகையான அணுகுமுறைகளை பற்றி பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. இது நமக்கு பல வழித்தடங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். மார்க்சிய மானிடவியலாளர் பொருளாதார நிர்ணயவாதம் என்பதை முன்வைக்கிறார்கள். சூழலியல் மானிடவியலாளர் சூழல் நிர்ணயவாதம் என்பதை முன்வைக்கிறார்கள். நவீன குழுவினர் மானிட வாய்ப்புவாதம், ஹியூமன் பாசிபிளிசம் என்கின்ற இந்த மூன்று நிலைகளை முன்வைக்கிறார்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு உணவு பற்றிய செய்திகளை எல்லாம் தொகுத்து தருகிற பொழுது, முதல்ல உணவு என்பது உண்பதற்கான மட்டுமல்ல சிந்தனைக்கும் உரியது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். பண்பாட்டின் எந்த ஒரு ஒழுங்கிலும் தாக்க சிந்தனை எதிரணைகள் பைனரி ஆப்போசிஷன் வெளிப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சக்தி சிவன் ஆண்பன் இந்த மாதிரி வருகின்ற நிலைகள், அதிலே அதை போல உணவு முறையிலும் இது உண்டு என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். சமைத்தது சமைக்காதது, சூடு உண்டாக்குவது குளிர்ச்சி தருவது, இனிப்பு காரம், திரவம் திடம், திரவம் திடம் இயல்பு உணவு, மீவியல் உணவு, சைவம் அசைவம், பால் பூசை பழி பூசை என்று சொல்லி, இந்த அமைப்பியல்வாதியான குளோத் லெவிஸ்ட்ராஸ் எதிரணிகளை கண்டறிந்து உணவு முக்கோணத்தை கண்டறிந்தார் என்று சொல்லுகிறார். இந்த உணவு முக்கோணத்துல மேல பொருள், இடது பக்கம் கூட்டு பொருள், வலது பக்கம் எதிர்பொருள் என்கின்ற அந்த மூன்றையும் வைத்து அவர் விளக்கி இருக்கிறார். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குறிஞ்சியினுடைய உணவு முக்கோணம் வேட்டை உணவு, மேல வேட்டை உணவு, இடது பக்கம் மண்புழு வேளாண்மை, வலது பக்கம் மண் சிறு பொருட்கள் சேகரித்தல் என்று சொல்லுகிறார். இதுல தமிழகத்தில் வேளாண்மை தொடங்கிய காலகட்டமாக கிமு 8000, கிமு 5000, புதிய கற்காலத்தில் தான் இவை ஏற்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியை தருகிறார். அடுத்ததாக குறிஞ்சி வாழ்வில் பாதியீடு மிக முக்கியமானது என்கிறார். இந்த உணவு முறையில சொல்லுகிற பொழுது குறிஞ்சி மக்கள் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். குறிஞ்சி மக்கள் அனைவரும் கால் வழி மன வழி உறவினர், இந்த உறவு முறை அடிப்படையிலேயே உணவாதாரம் ஈட்டப்பட்டது. இது உறவு முறை சார்ந்த கின் பேஸ்டு ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி முறை. சேகரித்தல் என்பது பிழைப்பு பொருளாதாரம், பிழைப்பாதார பொருளாதாரம், சப்சிஸ்டன்ஸ் எக்கானமி என்று குறிப்பிடுகிறார். இதுல கொடிச்சி பகுத்து தருதல் இதுவே பாதியீடு எனப்பட்டது. இந்த பாதியீடு உறவு முறை சார்ந்த உழைப்பின் அடிப்படையிலானது, இது ஆதி பொது உடைமை சார்ந்தது, இதுவே குறிஞ்சியின் வாழ்வாதாரம் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் குறிஞ்சியில் பன்றமாற்று இருந்தது என்பதற்கான சான்றுகளும் சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன. அதற்கு 18 30வது பாட்டு, செங்கோட்டாமான் ஊனுடு காட்ட மதனுடை வழத்து வெண்கோடு கொண்டு பொன்னுடை நியமத்து பிழினுடை கொடுக்கும் குன்றுதலை மணந்த புண்புல வைப்பு என்பது, தேன் நெய்யடு கிழங்கு மாறியோ மீன் நெய்யடு நரவு மருகவும் என்கின்ற பெரும்பான்மையாற்று படையினுடைய 214, 215வது பாட்டு, பச்சூன் கொள்ளை சாற்றி அகம் 390, விளையனப்பகரும் காணலும் சிறுகுடி அகம் 320, இதெல்லாம்
இதற்கான சான்றுகளாக இருக்கின்றன. அப்புறம் உமனர் உப்போய் விழுகை இன்பமா, அது ஒண்ணு பாரியினுடைய பாடல்ல உமனர்கள் அங்கு வந்து உப்பு இட்டதற்கான சான்று இருக்கிறது என்பதையும் நாம இதோடு இணைத்து பார்த்து அங்கேயும் பட்டமாற்றிருந்ததற்கு நாம் சான்றுகள் இருக்கின்றன என்பதை பார்த்து இந்த உணவு பொருள் முக்கோணத்தில் நாம் சில மாற்றங்களை செய்து கொள்ளலாமா என்பது அவர்தான் நமக்கு சொல்ல வேண்டும். அப்புறம் முல்லை உணவு முக்கோணத்துல கால்நடை தரும் உணவு மேல் பகுதியில், அப்புறம் இடது பகுதியில வன்புல வேளாண்மை, வலது பகுதியில பண்டமாற்றம் என்பதை குறிப்பிடுகிறார். அடுத்தது குறிஞ்சியில் பாதியீடு மையம், முல்லையில் பண்டமாற்றுதான் மையமாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்று ஒன்றுக்கு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோ என்று வருகிற பொழுது மருதத்திலும் பண்டமாற்று இருந்ததற்கான சான்று இருக்கிறது, நெய்தலிலும் பண்டமாற்று இருந்ததற்கு சான்று இருக்கிறது, மீன் கொடுத்து நெல்லை பெற்றுக் கொள்வதற்கான சான்றுகள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அப்புறம் முல்லையில் பாதியீடு இருந்தது என்பதற்கு மூதின் முல்லை வல்லான் முல்லை பாடல்கள் சான்றுகளாக இருக்கின்றன என்பதையும் நாம் இங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாதியீடு இருந்தது என்பதற்கு, ஏன்னா அங்க கருங்கால் வரகை இருங்கதித்தனையே சிறுகுடிக்குள்ளே பொறுகீழர் அவரையோடு இன்னான்கள்ளது உணாவும் இல்லை நெல்லுகுத்து பறவும் கடவுளும் இளமே என்று சொல்லுகின்ற அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. அங்கே அந்த மூதின் குடியினுடைய தலைவிதான் அந்த உணவு வழங்குதலில் முக்கிய பங்காற்றி இருக்கிறாள், பகுத்துண்ட வாழ்க்கையை உடையவர்களாக வந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சிறுவர் வேட்டையில் ஈடுபடுதல் புறம் 322, 324, 326, உடும்பை வீட்டின் முற்றத்தில் பங்கிட்டுக் கொள்ளுதல் புறம் 325, ஊரோடு தலைவி பசித்திருத்தல் 318, வேந்து வீடு தொழிலில் பெற்றவற்றை பொதுவாக வைத்துக் கொண்டு இருக்கிற நிலைகளை எல்லாம் நாம் இங்கே அங்கே எப்படி பார்த்தோமோ அதை போல இங்கேயும் முள்ளையிலேயும் இதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதில் அவர் தருகின்ற சில சான்றுகள்ல முரண்பாடுகள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். புறம் 119 பாடல் குறிஞ்சி நிலத்தை ஆண்ட பாரியின் நாடு பற்றியது, மலைவிடுகடான் குறிஞ்சி நிலம் பற்றியது, புறம் 159 முதிரை மலை சார்ந்த குமணன் பற்றியது. எனவே இதையெல்லாம் முல்லையில கொண்டு வந்து நாம் சேர்ப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்று நாம் பார்க்கணும். அப்புறம் நெய்தலினுடைய உணவு முக்கோணமாக மீன் பிடித்தல், கடல் வழி வணிகம், மீன் கருவாடு விற்றல், பண்டமாற்று எல்லாம் சொல்லுகிறார். நெய்தலினுடைய அடிப்படையில உணவு சேகரித்தல், பன்றமாட்டு இரண்டுடன் வணிகப் பொருளாதாரம் இருந்தது என்று சொல்லுகிறார். அதே போல மருதத்தினுடைய உணவு முக்கோணமாக அவர் வேளாண் உற்பத்தி, குடி ஒழிய பரிமாற்றம், தொழில்களை பரிமாறிக்கொள்ளுதல், அதுதான் குடி ஒழிய பரிமாற்றம் என்கிறார். அப்புறம் சந்தை உணவு உபரி பரிமாற்றம் என்று சொல்லுகிறார். முல்லையின் பண்டமாற்றம் மருதத்தில் குடி ஊழிய முறையாக மாற்றம் பெற்றது, மருதத்தில் பல்வேறு குடிகளும் தத்தம் ஊழியங்களை பரிமா வேளாண்மை எங்கு ஆளுமை செலுத்துகிறதோ அந்த இடங்களில் கைவினைகள் அந்த பிரிந்து போய் தனித்தனி தொழில்களாக மாறும். அவர்கள் அந்த வேளாண்மைக்கு வேண்டிய கருவிகளை எல்லாம் உற்பத்தி செய்து தருபவர்களாக மாறுகிறார்கள். இதுதான் குடி ஊழிய முறை என்று அவர் சொல்லுகிறார் என்று நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு பாலைத்தனையின் உணவு முறை பற்றி பேசுகிற பொழுது வேட்டையாடுதல், சேகரித்தல், கொள்ளையடித்தல் இந்த மூன்று தான் சொல்லுகிறார். இது இதை பற்றி பேசுகிற பொழுது ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இதனை போர் பற்றிய மாநிலங்களோடு புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை அது ரொம்ப முக்கியமான போர் காரணமாக இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது. கொள்ளையடித்தல் பற்றி அரசர்களே கொண்டி மகளிர் பற்றியெல்லாம் அரசர்கள் ஊரை கொள்ளையடித்த நிலைகளை எல்லாம் பற்றி பேசுகிற சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வேளாண் சமூகத்தை சார்ந்திருக்கிற முதுகுடி மன்னர் ஊர்களை எல்லாம் அழிக்கிற, வயல்களை எல்லாம் தீ வைத்து கொளுத்துகிற நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதற்கு பிறகு இந்த போருக்கு பிந்தைய காலத்தில் ஒரு வகையான முறைசாரா சலுகைகளை அனுபவிப்பது போன்ற இது ஒரு செயலாக கொள்ளையும் வழிப்பறியும் காணப்பட்டன என்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறமான நிலவியல் நோக்கல. அப்புறம் மது வகைகளை பற்றி பேசுகிறார். அப்புறம் உணவை பண்பாட்டினுடைய அங்கமாக வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சொல்லி பண்பாடு ஒரு சமூகம் வாழ்வதற்காக ஏற்படுத்தி கொண்ட தகவமைப்பு முறை, பண்பாடு வாழ்வதற்கான அறிவு முறையின் வழிபாடு என்கின்ற நிலைகளை சொல்லி
சங்ககால உணவு முறையிலும் அதன் அடிசில் வகையிலும் தொடர்ச்சியான பண்பாட்டு பொருண்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பரிணமித்து இறுதியில் மருதத்தினையில் அறுசுவை உணவாக பரிமாணம் பெற்றது என்று சொல்லி, அதுல பச்சூன் தின்னுதல், காட்டுத்தீயில் இறைச்சியை வதக்கி உண்ணுதல், நெருப்பை கண்டுபிடித்த பின் அதில் சுட்டு தின்னுதல், பின்னர் புழுக்கள் பொரித்தல் சமைத்தல் என விரிவு பெற்றுள்ளதை இந்த உணவு முறை பண்பாடாக அவர் காட்டுகிறார். அதற்கு பிறகு மணி காட்டுகிற உண்ணல் அருந்தல் உறிஞ்சல் குடித்தல் தின்னுதல் தூய்த்தல் நக்கல் நுங்கல் பருகல் மாந்தல் மெல்லல் விழுங்கல் முதலான வினைகளை எல்லாம் எடுத்துக்காட்டி இது உணவு பண்பாட்டு பரிமாணங்கள் என்கிறார். சங்க இலக்கியத்தில் இவற்றின் பயன்பாடுகள் வேறுபட்டிருப்பதை நிறைய சான்றுகள் நமக்கு தருகின்றன என்று பார்க்கிறோம். அவர் மணி எந்த தரவை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செய்தார் என்பது எனக்கு தெரியாது. தின்னுதல் தின்பண்டம் தின்னுதல் என்பதற்கு சான்று காட்டியிருக்கிறார்கள். பசுங்காய் தின்ற தப்பர்க்கு என்று குறுந்தொகை 292, ஊன் தின்று பொருளாற்றுப்படை 118, புனிற்றா தின்ற மிச்சில் நற்றினை, இது விலங்குக்கு வருகிறது மனிதருக்கு வருகிறது. அப்புறம் அதே போல அருந்தல் இரும்பேர் ஒக்களோடு ஒருங்கிருந்து அருந்தி 1320, வெண்ணெல் அருந்திய யானை விலங்குக்கு வருகிறது, இரவு அருந்திய இனநாரை பொருளாற்றுப்படையில் 204 வருகிறது. எனவே இந்த அருந்து என்பது சூட்டு கதிர் மலத்தாது தேக்கொக்கு ஆறல் பயிர் மீன் புல் போன்ற சொற்களுடன் இணைந்து வருவதை சங்க இலக்கிய தரவுகள் காட்டுகின்றதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த உணவுகளுக்கான ஒரு பொது நிலையினான ஒரு சொற்சேர்க்கை நிலைகளுக்கான ஒரு பட்டியலை தயாரிப்பதற்கான சாத்தியப்பாடுகளை இந்த ஆய்வு நமக்கு முன்னிறுத்துகிறது என்று பார்த்தோம். தமிழர் பண்பாடு தமிழர் உணவு என்னும் கருத்தினங்கள் தனியானதொரு மேலோங்கி லட்சிய கருத்தியலை முன்னிறுத்துபவை. இது முடிவுரையாக தருவது. தமிழ் தேசம் பண்டை காலத்திலிருந்தே பன்மை பண்பாட்டு தேசம், அதில் உருவாக்கப்பட்டுள்ள உலகளாவியங்களை யூனிவர்சலிசம் விடவும் ஐந்தனை தனித்துவங்கள் அதிகம், இவற்றை கருத்தூண்டி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை அவர் தந்திருக்கிறார் என்று பார்க்கும். ஐந்தனை கோட்பாடு, அதற்கு பிறகு அரசு உருவாக்கங்கள், அரசு உருவாக்கம் பெறுகிற பொழுது அதற்குள் ஐந்தனைகளையும் உள்ளடக்கி கொண்டு போகிற ஒரு நிலை, பட்டினங்கள் நகரங்களினுடைய உருவாக்கம், இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த உணவு முறைக்கான சமூக வரலாற்றை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற முக்கியமான செய்தியை அவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுல இந்த எடுத்துரைப்பியல் நோக்கில் வெற்றி போர் என்கின்ற ஒரு கட்டுரை, அந்த கட்டுரை நேரம் தான் நான் பார்க்கிறேன், சுருக்கமா நான் சொல்லிடுறேன். ஒரு ஆய்வுரை இது. நான் முன்னே சொன்னது போல கோட்பாட்டு அடிப்படையில் வந்த ஆய்வு மானுடவியல் ஆய்வு அது. அதற்கு பிறகு எடுத்துரைப்பு கே பழனிவேல், அவர் எப்பொழுதுமே இந்த மாதிரியான கோட்பாட்டு அடிப்படையில அவருடைய ஆசிரியருடைய வழித்தடத்துல இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார். பக்தினுடைய கூற்று கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து நிறைய கட்டுரைகளையும் நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். இவர் சில முக்கியமான அவருக்கே உரியதான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதற்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது பொருத்தமற்றவையாக இருக்கிறது என்பதை நாம் மேலாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய சூழல் இங்கு இருக்கிறது என்று பார்க்கணும். அகத்தினையை விட புறத்தினையில் காட்டும் மரபுகள் மட்டும் சமூகத்தில் இயல்பாக நடந்தவையாக பார்க்கப்படுகின்றன என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். இது எந்த அளவுக்கு பொறுத்து இன்றைக்கு அது வாழ்வியல் சார்ந்ததல்ல என்பதை பேராசிரியர் கா பாலசுப்ரமணியன் போன்றவர்கள் எல்லாம் வைக்கிறாங்க. கவிதையில் மரபை பெற்றுத்தான் பேசுகிறது என்பதை பேராசிரியர் அகத்தியலிங்கம் தன்னுடைய ஆய்வுல ஆழமாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கும். ஆனால் வாசுப மாணிக்கம், நான் சுப்பரெட்டியா, வெள்ளை வாரணனார் போன்றவர்கள் எல்லாம் அகத்திணை மரபுகளை எல்லாம் தமிழ் காதலை படித்தவர்களுக்கு தெரியும். அது ஒரு உலகம் முழுக்க கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல், ஒரு கல்வி முறை, பாலியல் கல்வி முறையை சார்ந்ததுதான் என் சங்க இலக்கியங்கள் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கத்தை வாசுபா முன்வைத்திருக்கிறார். அதையே தான் நான் சுப்புரெட்டியாரும் அவருடைய வழித்தடத்திலேயே அதை முன்வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுல முக்கியமா தமிழ்காதல்ல அவர் தருகின்ற பழந்தமிழனத்தின் எண்ணம் செயலெல்லாம் பாடும் உலகியல் நோக்கின, அகத்தனைக்கு பாடுபொருளான பால்வேட்கை தமிழ் மண்பதையின் வாழ்வுகளோடு
வாழ்வு கோளோடு முற்றும் ஏய்ந்தது. அகவிளக்கிய மாளிகைக்கு வேண்டும் கட்டுமான பொருள்கள் தமிழ் சமுதாயத்திலிருந்தே கொள்ளப்பட்டவை. கழவு முறை நாடெங்கும் காண கிடந்த ஒரு ஒழுக்கமாகும். அதற்கு தமிழ் சமுதாயம் ஊட்டமொழி ஒப்புதல் அளித்தது. ஒவ்வொரு கற்பும் களவின் வழிபட்டதுவே என்றும், களவின் வழிவந்த கற்பேதான் சிறப்பினது என்றும் பலர் கொண்டிருக்கும் கருத்து தமிழ் தமிழல் நெறி என்க என்று தமிழ்காதல்ல 276 பக்கத்துல அவர் சொல்லி கொடுக்கிறார். அடுத்த கருத்தாக அவர் சொல்லுவது, புறப்பாடல்களையும் பாத்திர கூற்றுகளாகவே பார்க்க வேண்டும். ஆனால் ஆசிரிய கூற்றுகளாக பார்க்கும் வாசிப்பு மரபே வழக்கத்தில் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆடியவர் பெயரை சுட்டுகிற பொழுதுதான் அது இருக்கிறது. அது ஆசிரியர் கூற்றாக சில இடங்களில் இருக்கலாம். அதற்கு சில சான்றுகள் நாம பார்ப்போம். இப்ப இந்த துடித்தலை விழுத்தன்றூன்றி நடுக்குட்டு இருமடை விடிந்த சில சொல் பெருமூதாளரையும் ஆகிய அமைக்கேன் ஒரு பாட்டு, மிக முக்கியமான பாட்டு. அதுல துடித்தலை விழுத்தன்றூன்றியார் என்பவர் பாடிய பாட்டு, இனி நினைந்து இரக்கமாகின்ற திணிமணன் செய்வூறு பாவைக்கு கொய்வூத்தை ஈன்று வருகின்ற அந்த பாடல். அவருடைய ஒரு பாடுனனுடைய கூற்றாக புலவன் பாடிய மரபாக இருக்கிறது. கூற்றுகளும் இருக்கின்றன. இப்ப கபிலர் பாடிய பாரி பற்றிய பாடல்கள், அவை அதியனை பற்றிய பாடல்கள், மூவேந்தரை பற்றிய பாடல்கள் எல்லாம் புலவனுடைய கூற்றுகளாகத்தான் இருக்கின்றன என்று பார்த்தோம். அதற்கு சில சான்றுகள் இருக்கு. இதில் சிக்கல்களும் உள்ளன. இவர் சொல்லுவதில்ல, ஆசிரியர் கூற்றாகவே கொள்வதில்லை. அந்தனன் புலவன் கொண்டு வந்தனே எனும் கபிலர் கூற்றுதான் அது. வாழு நாளோடு ஆண்டுபுல உண்மையின் தீர்தல் செல்லாது என்னுயர் என தொடங்குவோம் புறநானூற்று பாடல்ல, எண்ணோர்க்கும் கொடுபதி மனைகிழவோ என்கின்ற பெருஞ்சித்திரனாரின் பாடல்களும் அவருடைய வாழ்வைத்தான் காட்டுகின்றன, அவருடைய குரலாகத்தான் ஒழிக்கின்றன என்று பார்க்கும். இதே வேளையில் பாணன் கூற்று பாடல்களாக காட்டப்பட்டுள்ளது என காட்டும் ஜார்ஜ் ஹாட் போன்றோர் கூற்றுகள் இங்கு கவனத்தில் இந்த குறுங்கோழியூர் கிழாரினுடைய புறம் 22 பாட்டு. இதெல்லாம் நாம எதிர்காலத்தில் ஆய்வுக்கு கொள்ளணும். ஏன்னா பாணன் பாட்டு புலவன் பாட்டு என்று பிரித்து நாம் பார்ப்பதற்கான சாத்தியப்பாடுகள் என்ன இருக்கின்றன. அவர் கைலாசவதி காட்டு வாய்பாட்டு மரபுகள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, அது அந்த அடிப்படையில் தான் இந்த புலவர் மரபு உதயமானது என்று வருகிற பொழுது அதனுடைய வாய்பாட்டு மரபுகளும் இங்கு பின்பற்றப்பட்டிருக்கும் என்பதையும் நாம் பார்க்கிற பொழுது, பாணர் பாடல்கள் என்பது வரையறுப்பதற்கான என்ன சாத்தியப்பாடுகள் நமக்கு இருக்கின்றன என்பதை எதிர்காலத்தில் தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு அப்புறம் பெயர் சுட்டாத கூடாத அத்தனை மரபு பற்றி பேசுகையில், ஒரு தளத்தில் கவிதையில் கருத்தை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் சமூகத்துடன் இணைந்து செல்பவையாகவே இருக்கின்றன என்கிட்டார். எல்லாம் வாழ்வியல் சாராதவை என்று சொல்லுகிற இவரே சமூகத்துடன் இணைந்து செல்பவையாக இருக்கின்றன என்ற ஒரு முரண்பட்ட கருத்தையும் சொல்லுகிறார். அதே வேளையில் சமுதாய நடைமுறைக்கு மாறாகவும் கவிதையில் விதிமுறைகள் சில வகுக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது என்று சொல்லி தந்தை தன்னையர் நற்றாய் பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். அப்புறம் புறக்கவிதையில் மரபுகள் விரிவாக்கம் பெறவில்லை என்று சொல்லுகிறார். புறத்தனை கருத்துகளின் வளர்ச்சி நிலைகளை பிற்காலத்தில் இருந்த புறப்பொருள் என்பாலே நமக்கு காட்டுகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் புறநானூற்றினுடைய திணைத்துறைகளை எல்லாம் பகுத்தாராய்கிற பொழுது அதை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சிகள்லாம் வந்திருக்கின்றன. தொல்காப்பியத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு புறநானூற்றுக்கு திணைத்துறை வகுக்கப்படவில்லை. புறப்பொருள் இன்பமாலை அடிப்படையாக கொண்டும் திணைத்துறை வகுக்கப்படவில்லை. பன்னிருபடத்தை அடிப்படையாக கொண்டுதான் திணைத்துறை வகுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் பேசப்படுகின்றன என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு திணைக்குமான கூறுகள், வெற்றி கரந்தையின் உள்ளிட்ட போர்கள் பற்றிய ஒவ்வொரு செய்தியும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவற்றுக்கு சில இடங்கள்ல விளக்கம் தருகிறார். வாழ்மலைந்து எழுந்தோனை மகிழ்ந்து பறைதூங்க நாடகத்தரிலே பிள்ளையாட்டும், அப்புறம் ஆரம்பர ஓட்டல், ஆபயத்துத்தர்கள், தீசால் வேந்தன் சிறப்பு எடுத்துரைத்தல், இது பற்றிய வரலாறு என்பது நமக்கு தனியே ஆராய்கிற பொழுது மிகப்பெரிய வரலாறாக நீண்டு போகிற சூழலை நாம் பார்க்கிறோம். அது பாடாந்தனை காலமாக இருந்தது என்று ஜெயராமன் சொல்லுகிற கருத்தாக்கங்களை இதன் வழியாக நான் நிறுவ முடியும் என்பதையும் நான் இங்கே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அகமும் புறமும் ஒருங்கு வைத்து அறியப்பட்ட முந்தைய கருத்தியல் அடிப்படையில் தொல்காப்பியம் அகத்தியின் புறமாகவே புறமுறமை பதிவு செய்கிறது என்கின்ற ஒரு செய்தியையும் சொல்லுகிறார். அப்புறம் புறத்தனை மருங்கின் பொருந்தின் அல்லது அகத்தனை மருங்கின் அளவுதல் இழவே என பெயர் சுட்டாமரபை அகமரபுடன் புறமரபை இணைத்து காட்டிய சுட்டிய தொல்காப்பியம்
அகத்தனை மரபை புறத்தனைக்கும் நீட்ட முயல்கிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி, அகத்தினை மருங்கின் அருள் தப உணர்ந்தோர் புறத்தனை இலக்கணம் திறப்பட கிளப்பின் வெற்றிதானே குறிஞ்சீதபுரனே என்கின்ற நூற்பாவை காட்டுகிறார். இதுல இந்த பெயர் சூட்டுகிற மரபு, அகத்தனை மரபு புறத்தனை மரபு என்பதற்கு நச்சினார்க்கினியர் அகநானூற்றுடைய பாடல்களை காட்டி ஒரே பாடலுக்குள்ள அகத்தனை ஓமையாக வரும், புறத்தனை புறத்தனை ஓமையாக வரும், அகத்தனை கூறு அதற்குள் இருக்கும் என்பதை காட்டியிருக்கிறார். பாவலர் பாலசுந்தரம் அதற்கான காட்டியிருக்கிறார். அப்ப அகத்தனை மருங்கின் அளவுதல் இளவே அப்படின்னா ஒரே பாட்டு புறம் அகம் என்ற இரண்டையும் உள்ளடக்கியதாக வருகிற பொழுது பட்டினப்பாளையருக்கு மிகச்சிறந்த சான்று. ஒரு 5-6 அடி பாட்டை மீதி இருக்கிற அடிகளோடு சேர்த்து அவர் பாடியிருக்கிற அந்த பாட்டு. அதே போல அகநானூற்றில் நிறைய பாடல்கள் இந்த மரபின் அடிப்படையில் அமைந்து கிடப்பதையெல்லாம் ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன என்று பார்க்கிறோம். அப்புறம் இந்த வெற்றி போர் பற்றி பேசுகிற பொழுது முக்கியமா இதுல அரசு அமைப்பு நன்கு வளர்ச்சி பெற்றுவிட்ட காலத்தில் தொல்காப்பியம் உருப்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் இனக்குழுக்கால மரபை பற்றி பேசினாலும் வேந்தர் மரபுக்கு முதன்மை கொடுப்பதை காணலாம் என்கின்ற ஒரு செய்தியை அவர் முன்வைத்திருக்கிறார். இவ்வேந்தர் மரபின் தாக்கத்தால் பண்டைய கவிதைகளில் ஏற்பட்ட மாற்றங்களே தொல்காப்பியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நுணுக்கமா கையாண்டிருக்க கவிதைகளில் ஏற்பட்ட மாற்றம், சமூக நடைமுறை இல்லாமல் வேந்தர்களை பற்றி பாட வேண்டிய அக்கறை இல்லையே அங்க. அதே போல ஆகோல் பூசல் பற்றி பேசுகிற பொழுது எவ்விட திட்டமும் இன்றி சூழலுக்கேற்ப ஆகோல் பூசல் மேற்கொள்ளப்பட்டமை, செயல் திட்டங்களோடு செய்யப்பட்டமை என்கின்ற இரண்டு நிலைகளை காட்டி, புறமரபு தனித்த கவிதைகள் மரபாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் சமூகத்தின் வளர்ச்சி நிலையும் அரசமைப்பின் வளர்ச்சியும் பண்பாட்டு நிலைக்களங்களும் தெளிவு பெற்றிருக்கும் என்று ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் முன்னே சொன்னது போல புறத்தணிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமூக வரலாற்று வளர்ச்சி போக்கை நம்மால் இனங்காண முடியும் என்று சொல் பார்க்கணும். இப்போ ஆகோல் பூசலை பாலை நிலம் சார்ந்தது, பாலை நில எயினர் முல்லை நிலத்து ஆக்களை கொள்ளையிட்டவே சங்க இலக்கிய பதிவுகள். ஆனால் இவர் வேந்தருடைய ஆதந்தோம்பல் முதலானவற்றை வேந்தர் மரபாக காட்டியிருக்கிறார் என்பதை காட்டுகிறார். அதே போல படையே கரபம் பாக்கத்து விருச்சி என தொடங்கும் நூற்பா இனக்குழவின் வளர்ச்சியடைந்த நிலையை காட்டுகிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த வெற்றி போர் வேந்தர்கள் நிகழ்த்திய பெரும் போர்களின் தொடக்க நிகழ்வாக சுட்டப்படுவதும் உண்டு என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். படையங்கரபம் அரசனின் ஆணை கேட்டு மரபர் செய்யும் ஆரவாரம், பாதியடி வேந்தன் பகுத்தளித்தல் உண்டாட்டி வேந்தன் அளித்த கல் உண்டு கழித்தல் என பார்க்கப்படுவது வேந்தனின் அதிகார செயற்பாட்டுடன் ஒப்பிட பொருத்தமானதாக இல்லை என்று காட்டி, இது இனக்குழு மரபு சார்ந்தது என்று சொல்லி ஆகோல் பூசலே இனக்குழுவின் இன்னொரு செய்தியை சொல்கிறார். வாழ்மலைந்து எழுந்தோனை மகிழ்ந்து பறைதூங்க நாடவர்கரிலே பிள்ளையாட்டு, இது பற்றி பேசுகிற பொழுது ஆகோல் பூசலிலே இனக்குழுவின் தலைவனை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தது அந்த சமூகம் என்பதை காட்டுகிற ஒரு பாட்டாக இதை காட்டி, இந்த துறையாக இதை காட்டி, பிள்ளையாட்டி என்பது அத்தகையதான நான் பின்ன கடைசியில சொல்லுகிற பொழுது அது எந்த மாதிரியான பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் காட்டுகிறேன். தொல்காப்பியம் எழுந்த காலம் முடிவாக சொல்லுகிறார், வேந்தர் மரபு மேலெழுச்சி பெற்றிருந்த காலமாக இருந்ததனால் வேந்தர் மரபை வெற்றித்தனையின் மரபுடன் இணைக்கும் அரசியலை தொல்காப்பியம் மேற்கொண்டிருக்கிறது என்றாலும் இனக்குழு மரபுகளே அதில் மிக்கிருக்கின்றன என்கின்ற ஒரு முடிவை சொல்லுகிறார் என்று பார்க்கும். வேந்தர் எழுச்சி பெற்ற ஒரு காலகட்டத்துல இதற்கு சான்று ஆதாரமாக வேந்தர்கள் எல்லாம் இனக்குழு சமூகங்களை அடக்கி ஆண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை மறுத்து சிலப்பதிகார காலத்தில் வேந்தர்களின் அதிகார எல்லைக்குள் அடங்காமல் இனக்குழுக்கள் இருந்த நிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இனக்குழு மரபு வேந்தர் மரபில் அடங்கியே ஆக வேண்டும் என்ற கடப்பாடு இல்லை என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லி இந்த கால முரண்பாட்டுக்கான தன்னுடைய சமாதானத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் என்று பார்க்கும். அதுக்கு பிறகு ரெண்டு கட்டுரைகள் தான் இருக்கின்றன. அதுல முக்கியமா இந்த பெரும்பாலாற்றுப்பட வழி வரலாறு எழுதலும் திராவிட அல் திராவிட அடையாளப்படுத்தும் அரவேந்தனுடைய கட்டுரை. இது இலக்கியம் இந்த பெரும் என்ன நிலைக்கு பெரும்பாலாற்று அடிப்படையிலான வாசிப்பு முறைகளை மூன்றாக பகுக்கிறார். இலக்கியம் படைத்தல், ஆற்றுப்படை இலக்கணம் வரையறுத்தல்,
கல்வி புல செயற்பாட்டு நோக்கில் உரை எழுதல் என்கின்ற மூன்று நிலைகளை பற்றி பேசுகிறார். பெரும்பான்மையாற்றுப்படை பயன்கொள்ளப்பட்ட முறையை பற்றி பேசுகிற பொழுது வரலாறு எழுதுதலில் பெரும்பான்மையாற்றுப்படை பயன் கொண்டவர்கள், வரலாறு எழுதுதலில் கவனத்தில் கொண்டவர்கள் என்கின்ற நிலையை சொல்லி சர் வால்ட் எலியட், பர்னல், ஜேம்ஸ் பர்கூசன் போன்றவர்கள், மீனாட்சி இவர்கள் எல்லாம் பெரும்பான்மையாற்று பயன் கொண்டவர்களாகவும், ராகவையங்கார் மா ராசமாணிக்கனாராக இலக்கிய வழி வரலாற்றில் பயன் கொண்டவர்கள் என்று சான்று காட்டுகிறார். இப்ப இதுல சிக்கல் என்ன என்று சொன்னால், ராகவையங்கார் மா ராசமாணிக்கனார் நச்சினார்க்கினியர், நச்சினார்க்கினியர் தான் விதையிட்டிருக்கிறார். அவர் தான் நச்சினார்க்கினியர் உரையில் பாடலடிகள் பூவேசாம் என இந்த உரையில் உள்ள சிறு குறிப்புகள், இருநலங்கடந்த திருமருபார்பின் திரை திருமறைவின் உறவோன் கும்பல் என்பதற்கு நாகப்பட்டினத்து சோழன் பிளத்துவாரம் நாகலோக கன்னிகையை மணத்தல், அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறத்தல், அந்த பெண் அந்த அந்த குழந்தை தான் அந்த கொடியில் கட்டி கடலில் விடுதல், அவன் வந்து சேருதல் என்கின்ற ஒரு கதையை அவர் சொல்லுகிறார். இந்த நாகப்பட்டினத்து சோழன் பிளத்துவாரத்தா நாகலோகத்தை சென்ற நாககண்ணியை புணர்ந்த காலத்து அது அவன் வந்து திரை தருதலின் திரையன் என்ன பெயர் பெற்ற கதை என்று அதை குறிப்பிடுகிறார். மணிமேகலையில் இதற்கான குறிப்பு உள்ளது என்பதையும் நாம் பார்க்கணும். இதை ஏற்று மறுக்கும் அறிஞர்களுடைய கருத்து அடிப்படையில மூன்று செய்திகளை அவர் முன்வைக்கிறார். ராகவியங்கார் நச்சினார்க்கினியர் கருத்தை மறுத்து பிராமண வாரிசாக அடையாளப்படுத்தும் செய்திருக்கிறார். இரண்டாவதாக மா ராசமாணிக்கனார் நச்சர் கருத்தை மறுத்து வட இந்திய வாரிசாக அடையாளப்படுத்தியுள்ளார். நச்சினார்க்கினியர் கருத்தை ஏற்று சோழ வாரிசாக அடையாளப்படுத்தியுள்ளார் கோவே சோமசுந்தரனார் என்கின்ற இந்த மூன்று வகையான பார்வைகளை முன்வைத்திருக்கிறார் என்று காட்டுகிறார். இதற்கு அவர் சில முக்கியமான தரவுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, ராகவையங்காருடைய இந்த அணுகுமுறையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, இதுல முதல்ல வாடா தும்பை, தும்பை என்பதற்கு துரோணம் என்கின்ற ஒரு சொல் சினானமி, ஒருவருப்பல சொல் இருக்கிறது, பிங்களத்தில் அது வருகிறது. எனவே துரோணம் என்பது துரோணக்குடியை குறித்ததுதான் என்கின்ற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். துரோண தோற்றமுடையமை துரோணர் வரலாற்றால் அறிக என்கின்ற ஒரு செய்தியை தருவது. அப்புறம் வாடா தும்பை வயவர் பெருமகன் என்பதனால் குடியே குறித்தார் என்று கொள்க, மேல் தொண்டையோர் மருகை என்றதும் காண்க. எனவே துரோணத்தை தமிழ்குடி துரோணத்தை தம் குடிக்கு முதலாக உடைய வயவர் துரோண வீரர் என்கின்ற ஒரு செய்தியும் தருகிறார் என்று பார்க்கணும். அப்ப ஒரு சொல்லை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பழமரபு புராண கதைக்கு செல்லுகிற மரபு சொல் வருகை நிலையில் வரலாற்றாக்கம் செய்கிற நிலையில பிள்ளை மறைவிழி பயிற்றும் பொறி அறிய புகர்முகம் தாக்கிய வயமான், இந்த ரெண்டு கிளிகள் வேதத்தின் ஓசையை வேதத்தில் அதிகாரமில்லாக்கு பயில்விக்கும் பதி அப்படின்னு ஒரு சுரிப்பை தருகிறார். பொறிவண்டு பொறிவரின்னு சொல்லிட்டார். வயமான் என்பதற்கு புலி என்று இவர் பொருள் கொள்ளுகிறார். பொறிகளை உடைய வண்டு சூழ்ந்த புள்ளிகளை உடைய முகமுள்ள மதையானையை பாய்ந்த சிங்கம் அப்படின்னு கொண்டு, உடம்பில் வளைந்த வரிகளை உடைய வேங்கையின் குட்டியை பாய்ந்து கொள்ள விரும்பினார் போல ராகவையங்கார் இப்படி உரை எழுதுகிறார். அதுக்கு விளக்க எழுதுகிற பொழுது, தொண்டையர் தமக்கு பகைவராகிய வடக்கண்ணுள்ள கங்கருடைய குடியாகிய யானையை பாய்ந்து அங்கனமே தெற்கண்ணுள்ள சோழர் குடியையும் பாய்ந்து கொள்ளவிருக்கும் நிலையை குறித்தார் என்று நினைக, தொண்டையராகிய பல்லவருக்கு சிங்கக்கொடி என்பதும் நினைக என்று சொல்லி பல்லவருக்கு சிங்கக்கொடி உள்ளது என்பதையும் காட்டி சிங்கமாக கொண்டதற்கான காரணத்தை காட்டுகிறார். இந்த பல்லவர் குலத்தலைவனாம அசுவத்தாமன் பல்லவர்களுக்கு வாரிசாக வருகிற பொழுது துரோணர் வழி வந்தவனாக அசுவத்தாமனை காட்டி சிங்கவாள் அடையாளம் முதன்மையை காணலாம் என்று துரோண பருவத்தில் வருகின்ற அந்த சான்றையும் காட்டுகிறார். இது இரண்டாவது நிலை. மூன்றாவதாக புராண இதிகாச குறிப்புகள் வழி வரலாற்றாக செய்தல் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி, நல்லது பொறுகி தீயது காணுதல் உலகியலாக தீயதாகி இருளை பருகிய அந்த அகளிருவு சிம்பின் பாயிருள் பருகி என்கின்ற அந்த அடிக்கு முதல்ல பெரும்பான்மையாற்றுப்படையின் முதல் அடி அதுதான்.
புலவர் தாம் எடுத்துக்கொண்ட பாட்குடை தலைவன் ரோகாதித்தன் எனவும் அவனால் இல்லையாக்கப்படுவது இருளாகிய பன்றி எனவும் குறிப்பித்தவாராம் என்று சொல்லி இங்க பன்றி அங்க சிங்கம்னு கொண்டார், இங்க பன்றின்னு கொண்டு திரையன் பல்லவன் என்று கொண்டதற்கு ஏற்ப லோகாதித்தன் என்பதற்கு கல்வெட்டை சான்றாக காட்டியுள்ளார் ராகவையங்கர். அதே போல பாசிலை ஒழிந்த பராரைப்பாதிரி இதற்கான உரை வரலாறு பதிவு மேல் உருவாக்கம் இத்திரையன் காலத்து பாடலியரசர் வழிகுண்டியதனை குறிப்பால் உணர்த்தியதாம் என்றெல்லாம் இந்த வரலாறுகளோடு புராணங்களை இணைத்து காட்டுகிற மரபை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அதே போல தெய்வமடை காடுகளாளுக்கு கொடுத்த பழி, கடவுள் முன்பு அந்தனர் சூடும் பூவாகிய தாமரை, பொய்கை அந்தனர் ஆடுவதற்கு உரியது, சுடற்கடை அந்தனர் உண்டபின் உண்ண வேண்டுதலின் மாலையை கூறினார், குறைவில் என்பதை இந்திர விரலாக காட்டுவது என்றெல்லாம் கூறி உரித்திரங்கண்ணனாரையும் அந்தன புலவராக காட்டியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை காட்டுகிறார். அதற்கு பிறகு பிரம்மனின் வழித்தோன்றலாக இளந்தரையன் இருந்தான் என்பதற்கான சான்றாதாரமாக பெரும்பான்மற்றின் 402-404 அடிகளை நீள்நிற உரிமின் நடியோன் போக்குள் நான்முக ஒருவர் பயந்த பள்ளிதல் தாமரை என்னும் அடிகளை இத்துடன் தொடர்புபடுத்தப்பட்டு பிரம்மனின் மரபுக்குரியவனாக இளந்தரையனை அடையாளப்படுத்தியுள்ளார் ராகவி எங்கார் என்கின்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அருவா வடதலை நாடே தொண்டை நாடு என்று சொல்லி அருவரு என்பது குதிரையை குறிக்கும், இதனால் அருவா நாடு குதிரை நாடு எனப்பட்டது. காரவேலன் படையெடுப்பின் போது அருவா நாட்டை ஆண்ட அரசன் அவராஜன், இது அவர் ராஜன் என என்பதன் மறு. இந்த குதிரை நாட்டு அரசனுடன் அசுவத்தாமன் தொடர்புபடுத்தப்பட்டு அசுவத்தாமனின் மகன்தான் பல்லவன் என்கிறார். திருமாலின் மகனான பிரம்மனுக்கும் ஆங்கிரசுக்கும் பிறந்தவன் பிரகஸ்பதி. பிரகஸ்பதிக்கும் சமயுவம் என்பவர்களுக்கும் பிறந்தவன் பரத்ராஜன். அது பரத்ராஜனுக்கும் துரோணனுக்கும் அதற்கு பிறகு துரோணனுக்கு பிறந்தவன் அசுவத்தாமன், அவனுக்கு பிறந்தவர்கள் பல்லவர்கள் என்கின்ற ஒரு ஒரு நிலையை காட்டி திருமால், பிரமன், பிரகஸ்பதி, பரத்வாஜன், துரோணர், அப்புறம் அசுவத்தாமன், அசுவத்தாமன் வழி பல்லவர்களுக்கு வருகிறார் என்று பார்க்கும். இந்த மாதிரி அசுவத்தாமனுக்கும் மதனி என்னும் அப்சரசுக்கும் பிறந்தவர்கள் தான் பல்லவர்கள் என்கின்ற ஒரு சான்றை காட்டி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டையும் குவத்ரோணன் அரசு விருது பெயராக கொடுக்கப்பட்டதையும் காட்டி குவம் என்பதற்கு நீரில் பிறப்பதை குறிப்பதிரு. குவத்ரோணம் என்பது குவத்ரோணன் என்பதற்கு நீரில் பிறந்த துரோண குலத்தவன் என பெயர் குடிப்பெயராக கொள்ளப்பட்டுள்ளது. தும்பையின் பெயராகிய துரோணம் என்பதை எனப்பட்டதை துரோணராக குறிப்பதாக கொண்டுள்ளதை போல துரோணம் மைதிலி மொழியில் தொண்டை என மருவியது. துரோணகாகம் தொண்டகாகம் என ஒழிற்று தொண்டைமான் இளந்தரையன் எனும் பெயரும் இதன் வழிபட்டது, தொண்டைக்குடி சுற்றியதால் அல்ல என்று அந்த நிலையை மறுக்கிறார். அதே போல ஈரம் பதின்மர் என்பதற்கான அந்த பெரும்பான்மற்றின் 406-420 அடிகளுக்கான சான்றுகளை காட்டி இது துரோணருக்கும் கௌரவருக்கும் பஞ்சபாண்டவருக்கும் நடந்த போர் அல்ல, இவர்கள் எல்லாம் கௌரவர்கள் வழிவந்தவர்களாக இருப்பதனால அவருடைய வீழ்ச்சியை பாட வேண்டிய கட்டாய தேவை இங்கு இல்லை என்றெல்லாம் சொல்லி இந்த தருமர் முதலானவரை ஐவர் போல என கொள்வதில் ஒரு முரண் உள்ளது என்கிறார். சேரர், பாண்டியர், சோழர், சளுக்கர், கங்கர் என பொருள் கொண்டுள்ளார் இவர். இவர் கொண்டு இதற்கு மதுரை காஞ்சியினுடைய பொலம்பூன் ஐவர் என்பதை சான்றாக காட்டி இவர்கள்தான் என்பதை அவர் நிரூபிக்காட்டி பல்லவர்களை அசுவத்தாமன் துரோணர் மரபு வழி வந்த பிராமணர்களாக காட்டுகிற ஒரு பெரிய மாற்றத்தை உரை வழியாக இவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல அல்பிராமன் அடையாளப்படுத்தமாக ராசமாணிக்கனார் காட்டுகிற பொழுது மணிமேகலை உரை குறிப்பு நம்பும்படியாக உள்ளது, பெரும்பான்மற்றை குறிப்பு கதையாக உள்ளது என்கிறார். இவரும் அருவா நாடை தொண்டை நாட்டிற்கு கடல் வழியாக காரவேலனோ அவன் வழிகாட்டுதலில் பிறவோ வந்ததாக ராசமாணிக்கனார் கருதுகின்றார். தொண்டை நாட்டு தொடக்க கால மன்னர் பரம்பரை காரவேலுடன் தொடர்புடையது என்கிறார். இந்த காரவேலன் தொண்டை நாட்டை ஆள லிங்க வீரன் அல்லது படைத்தலைவன் ஒருவனை அனுப்பியிருக்கலாம், அவன் கடல் வழியாக தன் பரிவாரங்களுடன் வந்திருத்தல் கூடும், அங்கனம் வந்தமையால் திரையன் என பெயர் பெற்றிருக்கலாம் என்பதையெல்லாம் காட்டி இது
மட அரசர் மரபை இவர் நிலைநாட்டுகிறார்னு பார்க்கணும். இதுல இவர் முடிவாக இந்த இருவகையான அணுகுமுறைகளுக்கும் அடிப்படை அன்றைய தனித்தமிழ் இயக்க சுயமரியாதை இயக்க திராவிட இயக்க செயற்பாடுகளே காரணம் என்பது வெளிப்படை என்று சொல்லுகிறார். ஆனா இதற்கான சான்றுகளை எல்லாம் அவர் விரிவா அங்க சொல்லல். அந்த கால சூழல் சமூகத்தில் எப்படி எல்லாம் இந்த இலக்கியங்கள் அணுகப்பட்டன, திராவிட இயக்கங்கள் எப்படி அதை அணுகின, இவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி எல்லாம் அணுகினார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது அவசியம். ராகவையங்காரின் பார்வை மறைமலர்கள் கட்டமைத்த ஆரியமல்லா தமிழ் வரலாற்றுடன் எல்லா நம்பிக்கைகளையும் மனித சமூகத்தின் வாழ்வியல் போராட்டத்துடன் தொடர்புபடுத்தி கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த சுயமரியாதை திராவிட இயக்க செயற்பாடுகளுடன் தொடர்புபடுத்தியே புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என்கிறார் பேராசிரியர் அரவேந்தன் அவர்கள் என்று பார்க்க. இறுதியாக இந்த உரை வழிபாட மீட்டெடுப்பு செம்பதிப்பாக்கம் என்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆய்வுரை இது. இதற்கான வாசிப்பு வரலாறை முதலாவதாக சொல்லுகிறார். 2000 ஆண்டு கால வாசிப்பு வரலாற்று ஆற்பட்ட பிரதிதான் சௌரி பெருமாள் அரங்கனால் அச்சாக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி இதற்கான இந்த இதனுடைய நம்பகத்தன்மையை நாம் வினாவிற்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். காரணம், குறுந்தொகையில் 402 பாடல்களை கொண்டுள்ளமை, 9 அடி பாடல்கள் இடம்பெறுவது, ராமரத்ன ஐயர் பதிப்பு வேறுபட்ட வடிவில் பாடல்களை கொண்டிருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பதிப்புகளுக்குள்ள இதை பேராசிரியர் சுந்தர சண்முகநாதனுடைய தமிழ் நூல் தொகுப்பு களஞ்சியம் என்ற நூலில் இந்த குறுந்தொகையினுடைய பாடல் அடிகள், அதற்கான மாற்று, அந்த 500 விடுபட்டு போன பாடல்கள், இதையெல்லாம் தொகையாக்க மரபுகள்ல நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் இலக்கிய மேற்கோள் காட்டுகிற பொழுது தொல்காப்பியத்தில் 1747 மழவை மகாலிங்கையர் பதிப்பில் மேற்கோள்களின் இடம் காட்டப்பெறவில்லை. கொட்டேஷன் இருக்கும், சைட்டேஷன் இருக்காது. சிபி தாமோதரம் பிள்ளையினுடைய 1891 பதிப்பிலும் இது இடம்பெறவில்லை. பின்னர் 1923 கனகசுந்தரம் பிள்ளையே இதனை தந்துள்ளார் என்று சொல்லுகிறார். அப்புறம் இளம்பூர் நிறையில் வஞ்சிச்சீர் கழகப்பதிப்பை விரிவாக்கி தந்துள்ளது என்கிறார். அப்போ இந்த கழகப்பதிப்பு வஉசி பதிப்பை பல சிக்கல்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று அறிஞர் ஏழுச்சாமி அவர்கள் என்னோட பேசிய பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நச்சரின் 1894 எழுத்ததிகார பதிப்பில் இடம்பெற்ற புறம் 3 பாடல் ஒருவாறு இருக்க புறம் பதிப்பிக்கப்பட்ட பின் வேறொரு வடிவில் உள்ளது. விவரம் இரா அரவிந்தன், இரா லோகேஸ்வரன் 2017 எந்த கட்டுரைன்னு தெரியல எனக்கு. அப்புறம் சதாசிவராயருடைய பதிப்பு, ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பு, இலங்கையில் வந்த பதிப்பு. அந்த பதிப்பை கழக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன பதிப்பு கவனத்தில் கொள்ளாமல் அவ்வை துரைசாமி பிள்ளை பதிப்பை அடிப்படையாக கொண்டு பதிப்பித்துள்ளது என்று சொல்லி அதற்கான சான்று 416 பாடல் என்ற காட்டுகிறார், சான்று காட்டுகிறார். அப்புறம் குறுந்தொகை பதிப்புகள்ல பாட நிர்ணயம் செய்வது என்கின்ற அடிப்படையில ரெண்டு வகையான நிலைகளை அவர் சொல்லுகிறார். பாட நிர்ணயத்துல இவர்கள் எல்லாம் இந்த ராமரத்னம், சௌரி பெருமாள் அரங்கன், அருணாசல தேசிகர், சாம்பசிவ சர்மா, உவே சாமிநாதன் சுவடிகளின் அடிப்படையில் பாட நிர்ணயம் செய்துள்ளனர் என்று சொல்லுகிறார். அப்புறம் அறிஞர்களுடைய அடிப்படையில் பாட நிர்ணயம், சமாஜ பதிப்பு, மறைய பதிப்பு போன்றவற்றை குறிப்பிடுகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய கம்பராமாயண பதிப்பும் இந்த அறிஞர் குழுவால் பாட நிர்ணயம் செய்யப்பட்டுதான். அதுக்கு பிறகு மு சண்முகம் பிள்ளை பதிப்பு உபேசா பயன்படுத்திய பதிப்புக்கான சுவடிகள் பார்க்கப்பட வேண்டியதில்லை என்ற முடிவுடன் வெளியிட்டப்பட்டது என்று சொல்கிறார். மு சண்முகம் பிள்ளையினுடைய பதிப்பு ரொம்ப சிக்கல் வாய்ந்தது. அவர் சென்னை பல்கலைக்கழகத்துல செய்தார், அதற்கு பிறகு மதுரையில் செய்தார், அதற்கு பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்துல வந்து அதற்கு பிறகுதான் வெளியிட்டார். 1985 அது வெளிவருகிறது. அதுல பல சிக்கல்கள் இருக்கு, அதுல ஏராளமான எழுத்துப்பிழைகள் இருக்கு, பாடபேதங்கள்ல ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு 2010 வந்த ஏவா விழுந்தனுடைய பதிப்பை பற்றி பேசுகிற பொழுது சுவடி மூலம் அறிதல், கால் வழி நிர்ணயம் செய்தல் பற்றிய சிந்தனையுடைய வெளிவந்தது. இது ரொம்ப முக்கியமான மூலபாட திறனாய்வுல விநாயகமூர்த்தி தன்னுடைய நூல்ல இது பற்றி பேசியிருக்கிறார். கால்வழியை தீர்மானிக்கணும், எந்த எந்த சுவடி மூலமாக அமைந்திருக்கும் அதற்கு என்பதையெல்லாம் குடும்ப நிலையில் அதையெல்லாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் சில பாடங்களை விவாதம் செய்யாமலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லுகிறார்.
செஞ்சுடரை அறிஞ்சுடராக கொள்ளுதல், ராகவையங்கார் பதிப்பில் கவனம் காட்டாமை என்பதற்கும் மேற்பட்ட மாற்றுப்பாடுகள் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் அந்த உரை வழிபாட மீட்டெடுப்பு என்கின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். இதுல புறவுப்படை பெயரும் குறுந்தொகையினுடைய 79வது பாடல் என்று பார்த்தோம். இதற்கு இளம்பூரண நிச்சயர் இருவரும் கற்பியல் 7ஆம் நூற்பாவின் மேற்கோள் பாடலாக இதை காட்டியிருக்கிறார்கள். புறவுப்படை பெயரும் என்றுதான் அவர்களும் காட்டியிருக்கிறார். இதற்கு உரை வரைகிற பொழுது சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்றுதான். புலம்பு தரு குரளவாய் புறவினை படையழைக்கும் வருத்தங்கண்டு வினை முடியாமல் வருவரோ என அஞ்சியவாறு காண்க என்ற குறிப்புடன் முழு பாடலையும் நச்சினார்க்கினியரும் இளம்பூரணும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். இதுவே அதாவது ஆணை பெண் அடைத்தல் என்னும் நிலையில் சௌரிப்பெருமாள் ராமரத்னம் ஐயர் பதிப்புகளில் உரை உள்ளது. ஆண்புறா பெண்புறாவை அடைக்கும் பூவே சாமிநாதர் பதிப்பில் இருக்கு. இம்மாற்றத்திற்கு ஏற்ப பதவுரை பாடம் புறவு பெடை பயரும் என கொள்ளப்பட்டுள்ளது. பின்வந்த பதிப்புகள் பூவே சாமிநாதர் நெறியே பின்பற்றியுள்ளன என்கின்ற சொல்லி மூலத்திலும் பதவுரை பகுதியிலும் உள்ள பாரவேடுபாடு கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியை அவர் காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த உரை மரபுல முக்கியமா நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. பதவுரைகள் பிரித்து எழுதுகிற பொழுது பதவுரைகள்ல எங்கேயும் சந்தி இருக்காது. குறிப்பா நச்சினார்க்கினியருடைய 10 பாட்டு உரையெல்லாம் எடுத்து பாருங்க, கழித்தொகை உரையும் எடுத்து பாருங்க. அதே போல ஐயர் உபய சாமிநாத ஐயருடைய பதிப்புகள்ல பாத்தீங்கன்னா ஆடிப்பாவை பொய்யாப்பூவின் குள்ளை கண்ணி இரும்பினர் சுருகள் நல்லூர் கோசர் காமம் கால்கொழினே வேர்கோட்பளவின் மனவு கோப்பன் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உரைப்பகுதியில இந்த சந்திகளை எல்லாம் விட்டுதான் எழுதியிருக்கிறார். இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு. அது இல்லை எருமைப்படையுடைய எமதிங்கயரும் அப்படின்னு எருமையாகிய படையின் கொம்போடு புன்புற பெடையுடு பகிரி குறுந்தொகை 285 பெண்புறாவை அடித்து ஆண்புறா பெண்புறாவின் அருகிருந்து அழைத்து இன்புறல் என்கின்ற உரைகளை எல்லாம் காட்டி இருக்கிற நிலைகளையும் நாம மற்ற உரையாசிரியர்கள் உரைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏவா வில்தன் பதிப்பை பிழையான பாடங்களை கொண்டது என முடிவு ராகவையங்கார் பதிப்பை. ஏன்னா ஏற்கனவே நாம பார்த்தோம் ராகவையங்கார் தான் பெரும்பானாற்றுப்படையினுடைய தலைவனையே பல்லவனாக காட்டுவதற்கான ஒரு பிராமண நோக்கை முன்வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய பாடங்களும் நமக்கு சிக்கல் வாய்ந்தவையாகத்தான் இருக்கின்றன என்று பார்த்தோம். அதை இவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ராகவையங்கார் பாடத்திரிவில் மிகு கவனம் செலுத்தியுள்ளார் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆனா அது பொருத்தமானதுதானா என்பதுதான் நமக்கு கேள்வியாக இருக்குது. கூழை கெருமன் கொணர்கம் சேரும் அந்த இடத்துல குறுகம் அப்படின்னு ஒரு சொல்ல இவரே கையாண்டிருக்கார். கோட்டோடு போகியாங்கு கோடோடுன்னு எடுத்திருக்கார். என் நெஞ்சே அப்படிங்கிறத எம் நெஞ்சே வருந்துமென் நெஞ்சே அப்படின்னு இருக்கு. உபேசால நகரம் தன்னகரமாக இருக்கிறது. என் நலனே அதே போல சேர்ப்பனி உண்ட என் நலனே இந்த மாதிரி வருகின்ற எம் நயந்து என் நயந்து என்று கொள்ளுகின்ற ஒய் தந்தந்தனேன்னு ஒரு பாட்டு பாடம் கொண்டிருக்கிறார். அதுக்கு நோய் தந்தனே என்று உவேசா பாடம் கொண்டிருக்கிறார். புருகவென்ற மூலம் புருக உவேசா இதெல்லாம் ஏவா வில்டனும் அதைதான் காட்டியிருக்கிறான்னு பார்க்கணும். அப்ப சேர்ந்து கழிந்த என்பது ஒண்ணு. அது சேர்ந்து கழிந்த என்று ராகவையங்கார் மூலத்தில் இருக்கிறது. உரையில சேர்ந்து கழிந்தன்னு இருக்கு. ஊமனை சேர்ந்து கழிந்த என்பதற்கு உவேசா பாடம் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கணும். அப்ப இவருடைய பாடங்கள் எல்லாம் இதுக்கு 32 பாடங்கள் காவிரி சுவடிகளில் இருந்து வேறுபடுதல், 15 பாடங்கள் காவிரி சுவடியில் விடுபட்டுள்ளமை, 61 பாடங்கள் அச்சு நூலின் மூலப்பாடல்களிலிருந்து வேறுபடுதல் என்கின்ற சான்றுகளை எல்லாம் காட்டி ராகவையங்கார் உரைப்போக்கில் சுட்டப்பெற்றுள்ள 61 பாடங்கள் இந்த 3வது வேறுபாடு உரைப்போக்கை கவனத்தில் கொள்ளாமல் இவரையே செய்துள்ளாரா என்ற ஐயத்திற்கு வழிவகுக்கிறது என்கின்ற நிலையையும் காட்டி இவர் இந்த ஆய்வுரையை நிறைவு செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வகையில இந்த ஆய்வுரைகள் எல்லாம் தமிழ் சமூகத்துக்கான மிக முக்கியமான சங்க இலக்கிய ஆய்வுகளில் முன்னெடுத்து இருக்கின்றன என்று பார்க்கிறோம். முடிவுரையாக நான் சில செய்திகளை மட்டும் எதிர்கால சமூகத்திற்கான ஆய்வுக் களங்களாக நான் முன்வைத்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன்.
ஒப்பீட்டு ஆய்வு என்று வருகிற பொழுது இந்த ஒப்பீட்டு ஆய்வுகளில் நாம தான் தரவுகளை திரட்டணும். இரண்டாம் நிலை தரவுகளை வைத்துக் கொண்டு நாம் ஆய்வுகளை செய்வதில் அந்த அளவுக்கு நமக்கு முடிவுகள் சரியாக வராது என்று பார்க்கிறோம். அடைத்தொடர்கள் பற்றிய ஆய்வு தேவை இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமானது என்பதை இந்த விஜய் அமிர்தராஜ் அவர்களுடைய கட்டுரை நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கு சங்க இலக்கியங்கள், அன்றைக்கு நான் மேனுவலா எடுத்ததெல்லாம் இன்றைக்கு சங்க இலக்கியங்கள் வழியாக நான் திரட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பு சொல்லடைவுகள்லாம் நிறைய வந்திருக்கின்றன. இன்றைக்கு சங்கத்தமிழை அறிவோம் என்கின்ற ஒரு மென்பொருளும் நமக்கு நம் செல் பேசியிலேயே வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இந்த அடைத்தொடர்களை ஒட்டுமொத்தமாக பட்டியலிடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு வந்திருக்கிற சொல்லடைவுகளின் வழியாக நமக்கு சாத்தியப்பாடு உடையனவாக இருக்கின்றன. அந்த வகையில் அதை உருவாக்குவதற்கான வழிமுறை காட்டுதலை இந்த ஆய்வு ஒரு நிலையில நமக்கு காட்டுகிறது. அதுபோல வழிபாட்டு மரபு என்று வருகிற பொழுது வழிபாட்டு மரபு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு சமூக மாற்றம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. முருக வழிபாட்டை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது இனக்குழி சமூகத்திலிருந்து நிலவுடை சமூகம் மாறுகிற வாய்ப்புகள் உடைய ஒரு வழிபாட்டு மரபாகவே இருப்பதை நான் வானமாமலை போன்றவர்கள்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கணும். அந்த வகையில் நடுகள் வழிபாடு மாடுபிடி சந்தைக்கானது யானை போரில் இறந்தவர்களுக்கு நடப்பட்ட நடுகற்களும் இருக்கின்றன. குறுநில மன்னன் போரில் இருந்ததற்கான சான்று அதியன் சான்று, வடக்கிருந்து உயிர் துரத்த போப்புரஞ்சோழனுக்கு நடப்பட்ட நடுகள், இந்த வகையில ஒரு வரலாற்று ரீதியாக அந்த வழிபாட்டு மரபுகளை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கணும். ஐயப்ப பணிக்க சொல்லியது போல திணைக்கவிதையில் திராவிட அழகியல் சார்ந்தது என்று சொல்லுகிற அந்த கருத்தோடு தக்காண பீடபூமியின் பெருநற்கால பண்பாட்டினுடைய படைப்பு தமிழ் சமூக பொதுமூலம், தமிழ் சமஸ்கிருத பொதுமூலம் என்று காட்டுகிற ஜார்ஜ் காட்டினுடைய கருத்தையும் நாம பொருத்தி பார்க்கணும். அந்த நேரத்துல ராஜனுடைய இந்த பெருநற்கால பண்பாட்டினுடைய இந்த நான்கு வகையான பதுக்கை கூட்டல் கல், அப்புறம் பெருங்கல், அப்புறம் நடுகள், அந்த மாதிரியான ஒரு வரலாற்று சான்றுகளோடும் நாம் அவற்றை இணைத்து ஆராய வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். பாமி கல்வெட்டுகளுடைய காலத்தை இவர் கிமு இரண்டாம் நூற்றாண்டு என்று சொல்லி, அதற்கு பிறகு ஆயிரம் நூற்றாண்டுகள் கழித்துதான் நமக்கு எழுத்து முறை உருவானது என்பது 1975 அவர் எழுதிய காலச்சூழலில் அது பொருத்தமுடையதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வருகின்ற பகுதிகள் மகாபாரதத்தின் பழைய பகுதி கிமு 200 முற்பட்டது அல்ல என்கிற அந்த நிலை, தக்காணிய பெருங்கற்காலத்தின் நாகரிகம் கிமு 800 என்று சொல்லுகிற நிலையில பார்க்கிற பொழுது நமக்கு இன்றைக்கு நம்முடைய சங்க இலக்கிய சங்க காலம் என்பது கிமு 800 வரைக்கும் சென்றிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நிலையில இந்த அணங்கு பற்றிய ஆய்வு நமக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுவதாக இருக்கிறது. இந்த அணங்கு பற்றி விஜயலட்சுமி அவர்கள் 1980களில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல ஒரு அருமையான கட்டுரையை வாசித்தார்கள். அதுவும் இந்த மாதிரியான இந்த மந்திரம் சார்ந்த மீமெய்யியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதாக இருக்கிறது என்ற நிலையில அந்த ஆய்வை நாம் தொடங்கலாம் என்று கருதுகிறேன். இந்த கால ஆய்வையும் நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த வக்ரோத்தி என்று வருகிற பொழுது குண்டகர் காலத்தை 1000 முற்பட்டது தொல்காப்பியர் காலத்துக்கு பூரணச்சந்திரன் சொல்லியிருக்கிறார். பூரணச்சந்திரன் தொல்காப்பியர் எப்படி குண்டகருக்கு முன்னேயே கவிதையாக்க மரபுகளை எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதுல தொல்காப்பியத்தினுடைய தொடை வகைகள் என்பது நமக்கு சிக்கலாக இருக்கிறது. இளம்பூரணர் 13699 தேராசிரியர் 13108 இப்ப இந்த நூற்பாவில சிக்கல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை போல தொடை வகைகள் பற்றி பேசுகிற பொழுது இருவாய் ஒன்றல் எய்வு, ஒரு சீரடையிட்டு வருவது பொழிப்பு, இரு சீரடையிட்டு வருவது ஒரு என்றெல்லாம் சொல்லுகிற இந்த மரபுகளையும் நாம் இந்த வக்ரோத்தி என்பதோடு இணைத்து ஆராய வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை போலவே எண்ணடை சொற்களை பற்றி ஆய்வு தேவையை கோதண்டராமன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் முன்பே சொன்னதை போல இந்த சொல்லடைவுகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 10 வந்திருக்கிற எண்ணடை சொற்களை எல்லாம் தொகுத்து வைத்துக் கொண்டு இந்த எண்ணடை சொற்கள் தொல்காப்பியர் தருகின்ற அந்த வரையறைகள், உரையாசிகள் தருகின்ற வரையறைகள் என்பனவற்றையெல்லாம் மீறி எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு நிலையில வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது 10 கால நிர்ணயங்களை செய்கிற பொழுது இவற்றையெல்லாம்
தொல்காப்பியத்தோடு இணைத்து ஒரு கால வரையறை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பார்க்கணும். இந்த சூழல்ல புறநா நூற்றினது காலம் என்கின்ற ஒரு கட்டுரை இலக்கியின் சிவராஜ பிள்ளை இந்த செய்யுந்து வாய்பாட்டு வினைமுற்றுகளாக கொண்டு இது தொல்காப்பியர் காலத்தில் வழக்கிழந்து போனது, கோவர்களால் பாடிய 386 பாடல்ல நிலை குந்து ஒளிக்குந்து என்கின்ற சூழல்ல முற்றுவனைகளாகவே வந்திருக்கின்றன. எனவே தொல்காப்பியம் இயற்றப்பட்ட காலத்திற்கு முன் தானே கோவில்களால் செய்யில் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை தருகிறார். அது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது நமக்கு தெரியல. ஏன்னா தொல்காப்பியர் செய்யும் வாய்பாட்டு பேரச்சங்களை பற்றி பேசுகிற பொழுதுதான் அதை பேசுகிறார். அதே போல இவர் உரையாசிரியர்களும் அதை பேரச்ச வாய்பாட்டு நிலையினராகவே கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கணும். இப்ப சோழன் குளமுட்டு துத்துஞ்சிய கிள்ளிவளவனை பற்றியதாக அமைந்திருக்கிற இந்த பாட்டினுடைய காலம் 125-180 எட்டாம் தலைமுறை சார்ந்தது என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த வகையில இந்த அவர் காட்டி இருக்கிற அடிப்படையில 10 பாட்டினுடைய முழு தொகைகளையும் நாம இந்த இடைச்சொற்கள் எண்ணடை சொற்களினுடைய தரவுகளை நாம் சேகரிக்க வேண்டிய கட்டாயம் என்று இருக்கிறது. அதே போல பௌத்தநந்தன் பற்றி பேசுகிற அந்த ஆய்வும் நமக்கு இன்று மறு ஆய்வுக்க மறு கால நிர்ணயம் செய்வதற்கான சாத்தியப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. பேராசிரியர் சிவத்தம்பி ஐதாவத மகாதேவன் ஆய்வுக்கு பிந்தைய சங்க இலக்கிய ஆய்வை 250-450 ஆண்டு காலமாக நீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏறத்தாழ 250 இருந்தது, பின்னாடி 450 ஆண்டு காலத்துக்காக வருகிறது. இன்றைக்கு வருகின்ற மரபுகளின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நமக்கு கிமு 600 என்று வருகிற பொழுது ஐதாவத மகாதேவன் காட்டுகின்ற கல்வெட்டு சான்றுகளின் அடிப்படையில் கிமு 3-2 நாம் சங்க இலக்கியங்களை எடுத்துச் செல்வதற்கான சான்றுகள், நெடுஞ்செழியினை பற்றிய குறிப்புகள், அதியனை பற்றிய குறிப்புகள் தான் நமக்கு இருக்கின்றன. அதே போல இன்றைக்கு வந்திருக்கின்ற அந்த பொருந்தலகலாய்வு, அடுத்து வந்திருக்கிற கீழடியகலாய்வுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு சங்க இலக்கியங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல முன்னே சொன்னதை போல மகட்பார்காஞ்சி பாடல்கள்ல பரணர் பாணர் பாடல்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் நம்ம ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் ஒரு குறுங்கோழியூர்கள் அந்த பாடலை காட்டி அது பாணர் பாடல் என்று சொல்லுகின்ற அந்த மரபு இருக்கிறது என்று இந்த சூழல்ல நாம் இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பாண்பாடல் மரபுகளுக்கான வரையறைகளை உருவாக்கி கொள்ள இவையெல்லாம் சாத்தியப்பாடான நிலைகளை நமக்கு உருவாக்கி தரலாம் என்று கருதணும். அதற்கு பிறகு இந்த உணவு பண்பாடு என்று பார்க்கிறபோது அவர் சொல்லு தாக்க சிந்தனைகளின் எதிரணிகள் என்பது மிக முக்கியமானது. அதுல வன்புலம் மின்புலம் நெல் வரகு திணை, அதே போல உழுது விளைவிப்பன உழாது கிடைப்பன வேந்தன் சீரூர் மன்னன் என்கின்ற நிலவுடைமை பண்ணைய நிலவுடைமையாளர் பண்ணையாட்கள், பார்ப்பனர் உணவு திணை உணவு என்கின்ற பல்வேறு அடிப்படைகளிலேயும் தங்க இலக்கிய உணவு முறைகளை நாம் அணுகுவதற்கான சாத்தியப்பாடுகள், வரலாற்று போக்கில் அவற்றை ஆராய வேண்டிய கட்டாய தேவைகள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அதே போல எடுத்துரைப்பியல் நோக்கில் வெற்றி போர் மரபுகள் பற்றி பார்க்கிற பொழுது சிலம்புனா செல்வராஜ் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முல்லை என்பதுதான் முல்லையினுடைய இரு மரபுகளாக இந்த வெற்றி போர் இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி இந்த முல்லை இருத்தல் என்பது ஒரு அகமரபாகவும் வெற்றி என்பது அதன் புறமரபாகவும் இருக்கிறது, இது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த நிலையில நாம வெற்றிதானே குறிஞ்சியது புறனே என்று சொல்லுகின்ற தொல்காப்பிய நூற்பா, அதே போல வஞ்சிதானே முல்லையது புறனே என்று சொல்லுகின்ற தொல்காப்பிய நூற்பாக்களை இணைத்து பார்க்கிற பொழுது இவற்றை குறிஞ்சியோடும் முல்லையோடும் அவர் இணைத்ததற்கான காரணம் என்ன? இன்றைக்கு இவர்கள் பழனிவேலு சொல்லுகிற பொழுது அது பாலை நில எயினர் மரபாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவர் சொல்லுகிற பொழுது அது முல்லை நில மக்களுடைய போராக வெற்றி நிறைகவர்தலும் மீட்டலும் அந்த போராகவே இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். இந்த நிலையில அது பற்றிய ஒரு விரிவான ஆய்வை நாம் மேற்கொள்வதற்கான களத்தை இந்த ஆய்வு நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதே போல பிள்ளையாட்டு என்று வருகின்ற அந்த துறையை பற்றி அரசிலங்குமரனுக்கு நாடளித்தது என்கின்றார் நச்சர். அதே போல இளவரசனுக்கு நாடளித்தது என்கின்றார் புலவர் குழந்தை. வாளால் மறுக்கப்பட்ட எழுந்தவனை துரக்கமாகி நாடளியது இளம்பூரணர் சொல்லுகிறார்.
வி ஆர் ராமச்சந்திர சீர்சிதர் குடிமக்கள் உதவியை பொறுத்தே மன்னன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். பாரதியார் சோமசுந்தர் பாரதியார் சொல்லுகிற பொழுது ஆகோல் அல்லாத வெற்றி போரில் வீரனுக்கு நாடளித்தல் என்கின்ற ஒரு நிலையை சொல்லுகிறார். நான் என்னுடைய ஆய்வுல இதை தன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்பதோடு இணைத்து ஆராய்ந்திருக்கிறேன். எனவே இந்த அடிப்படைகள்ல இந்த பிள்ளையாட்டை நாம் எந்த மரபுக்கு சார்ந்ததா, எனக்குழு மரபு சார்ந்ததா அல்லது வேந்தர் மரபு சார்ந்ததா என்பதை ஆராய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இங்கு இருக்கின்றன என்கின்ற ஒரு நிலையையும் பார்க்கிறோம். அப்புறம் பெரும்பா நாட்டுப்படை என்று அல் திராவிட அடையாளப்படுத்தும் என்பதுல உருத்திரங்கண்ணனார் பாடினார் என்று பார்க்கிறோம். இதுல உருத்திரங்கண்ணனாரை கே என் சிவராஜ பிள்ளை 10ஆம் தலைமுறைக்கு 175-200 கூறியதாக காட்டுகிறார். ஆனால் வையாவரி பிள்ளை பட்டினப்பாளைய பாடிவரும் உருத்திரங்கண்ணனாரும் ஒரே சமகாலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். அப்புறம் மா ராசமாணிக்கனார் கரிகாலனின் காலம் கீப்பு 1 பிற்பகுதி 2 முற்பகுதி என்று சொல்லுகிறார். ஏறத்தாழ இக்காலமே காஞ்சி ஆண்டு இளந்தரையன் காலம் என்று சொல்லி அவனை இடைப்பகுதிக்கு தள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல பொருணராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, பட்டினப்பாளி, குறிஞ்சிப்பாட்டு ஆகிய 4 ஏறத்தாழ சமகாலத்தவை என்கின்றார் மாராசமாணிக்கனார். மலைபிடுகடாம், மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை சமகாலத்தவை என்கின்றார் பார்க்கிறோம். இப்ப இந்த ராகவையங்காருடைய கட்டுரைக்கான அவர் உரைக்கான மறுப்பை நாம் செய்வதற்கு இந்த கால நிர்ணயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மறு ஆய்வை செய்வதற்கு நாம் முனைய வேண்டிய கடப்பாட்டை இந்த ஆய்வு நமக்கு முன்னிறுத்துகிறது என்று பார்க்கிறோம். அதை போல உரை வழி பாட மீட்டெடுப்பு என்று வருகிற பொழுது நான் முன்பே சொன்னதை போல இந்த உரைகள் நம்பத்தக்கவையாக இல்லை பாட நிர்ணயத்துல. இதற்கு முக்கியமா ஒரு அவை துரைசாமி பிள்ளையினுடைய நச்சினை உரை. அவர் பெயர் தெரியா பாடலாசிரியர்களுக்கெல்லாம் பெயரை சேர்த்தவராக இருக்கிறார். அவர் தான் கொண்ட எந்த சுவடியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எந்த நற்றினைக்கு அவர் எந்த பாட நிர்ணயம் செய்யவில்லை என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதே போல இளம்பூரணர் பதிப்பு, அதே போல அவர் சொன்னதை போல இந்த புறநானூற்றினுடைய ஒரு பாட்டு மீனுன் கொக்கின் தூபி என்ன வாழ்நரை கூந்தல் முதியோல் சிறுவன் என்கின்ற அந்த பாட்டை எந்த பாட்டு எந்த எந்த இலக்கியம் சார்ந்தது என்பது உவேசாக்கு தெரியவில்லை போல இருக்கிறது. அது தந்தது வந்து வஉசியினுடைய பதிப்பு தான் என்று இப்போ வேலுச்சாமி சொல்லியிருக்கிறார். அது முதல் பதிப்புல மேலும் கீழும் விடுபாடுகளோடு இருக்கும், பின் வந்த பதிப்புகள்ல முழுமை பெற்றிருக்கிறது என்று பார்க்க. அப்ப இந்த உரை வழி பற்ற ஆய்வுகளை எல்லாம் நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொண்டு பாட நிர்ணயத்திற்கான ஒரு முக்கியமான செய்தியை நாம் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நான் இன்னும் கடைசியா ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அவ்வை உவே சாமிநாதையர் பதிப்புல சந்தி பிரித்தல் இல்லையா, சந்தியில சந்திகளை எல்லாம் விட்டு விட்டு தான் அவர் எழுதியிருக்கிறார் என்று காட்டினார். அதே போல இந்த அடைகளை பற்றி வருகிற அடைகளாக வருகின்ற சொற்களை எல்லாம் அவர் வேறு மகிழ்ச்சி மாற்றி தான் பொருள் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கணும். செம்பு என்று சொன்னால் சே பூன்னு எழுதியிருக்கிறார். செம்புல பெயல் நீர்னா சே புலம்னு தான் பிரிச்சிருக்கிறார். கருங்கை கருங்கால்னு தான் கரு கால்னு பிரிச்சிருக்கிறார். வெண் கோடுன்னா வெள் கோடுன்னு தான் பிரிச்சிருக்கிறார். இதாவது பரவாயில்ல. பெருந்தோல் அப்படிங்கறதெல்லாம் பெரு குட்டல் தோல் அதுவும் தான் தான். ஆனால் பைங்கண் என்று வருகிற பொழுது பசு கூட்டல் கண் அப்படின்னு தான் பிரித்திருக்கிறார். பைஞ்சுனைன்னு வந்தா பசு கூட்டல் துணைன்னு பிரித்திருக்கிறார். பைம்பயிர் என்பதை ஒரு இடத்துல பை கூட்டல் பயிர்னு பிரித்திருக்கிறார். 181வது பாட்டுல 189வது பாட்டுல பசு கூட்டல் பயிர்னு பிரித்திருக்கிறார். இந்த மாதிரி அவர் இந்த மாதிரியான சொல் மூலங்களையே மூலச்சொற்களை காட்டுகிற ஒரு போக்கையும் இதில் கையாண்டிருக்கிறார். எனவே இந்த வகையில மணற்கேணியில் வெளிவந்திருக்கின்ற சங்க இலக்கிய ஆய்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு மிக முக்கியமான புது வழிகாட்டு நெறிகளை காட்டியிருக்கின்றன. எதிர்காலத்தில் இளைஞர்கள் இதற்கான வழிகாட்டுதல்களை மேற்கொண்டு உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதற்காக என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கும் மணற்கேணி ஆய்விதழ் ஆசிரியர் ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விரிவான உரைக்கு நன்றிங்க ஐயா. தற்போது கலந்துரையாடலுக்கான நேரம். பங்கேற்பாளர்கள் தங்களது ஒலிவாங்கிகளை திறப்பில் வைத்து
பேராசிரியர் அவர்களுடன் கலந்துரையாடலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். மிக விரிவாக கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் 2 மணி நேரம் பேசியிருக்கீங்க. எல்லா கருத்துக்களும் உள்வாங்கி நீங்க சொன்னது பூரா நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம். குறிப்பா எங்க ஆய்வாளர்கள் சார்ந்து நீங்க சொன்னதையும் நான் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை புத்தகமாக்கும் போது நாங்க செய்யறோங்க ஐயா. இவங்க ரவிக்குமார் சார் இணைப்புல இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க கருத்து சொல்றதா சொல்லலாம், அதுக்கு அடுத்து மற்றவங்களும் கேட்கறேன். வணக்கம். நான் ரவிக்குமார் பேசுறேன். வணக்கம் சார். நல்ல வணக்கம். வணக்கம். ரொம்ப 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 நன்றி. நீங்க எவ்வளவு சிரத்தை எடுத்துட்டு நீங்க எல்லாத்தையும் தொகுத்து ரொம்ப சிறப்பான ஒரு கமெண்ட்ஸோட வந்து முன் வச்சீங்க. உங்கள நேரத்தை இதுக்காக எவ்வளவு தூரம் டெடிகேட் பண்ணதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்காகவும் அரவிந்தனுக்காகவும் செய்யணுங்கிறது இல்ல, தமிழ் சமூகத்துக்கு செய்யணும் நாம. அது ரொம்ப நீங்க செய்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு அணில் மணல் போட்டது போல நினைச்சீங்க. இல்ல அது இதெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து பண்றோம்னா அதுக்கு உங்களை போன்றவங்களுடைய ஒரு உறுதுணை தான் காரணம். அது குறிப்பா இப்போ அரவிந்தன் சாரும் வந்து ரொம்ப இன்னைக்கு அதுல வந்து ரொம்ப கமிட்டடா அது வந்து அதுக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து குறிப்பா வந்து இப்போ நம்ம இந்த செவியல் இலக்கிய ஆய்வுகள் தொடர்பான பல பிரச்சனைகள் வந்து பல பேர் சுட்டி காட்டிய, அதாவது ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால சுட்டி காட்டியதும் சரி, அதற்கு பிறகு வந்ததும் சரி, அதே மாதிரியான பல மேலநாட்டு ஆய்வாளர்கள் சுட்டி காட்டிய விஷயங்களும் சரி, இன்னமும் வந்து அதுல மேலாய்வுகள் செய்யப்படாத ஒரு நிலையை வந்து நாங்கள் ஒரு வாசகராக பார்க்குறோம். குறிப்பா வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நெறிப்படுத்துறதுக்கு அது மாதிரியான பிரச்சனைகளை நோக்கி ஆய்வாளர்களை அதை நோக்கி நெறிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் அதிகமா தேவைன்னு நான் கருதுறேன். ஒரு அதுல நம்ம வந்து இப்ப இந்த ஆமா இந்த கட்டுரைகளை நீங்க பலது சுட்டி காட்டும் போது குறிப்பாக வந்து திரைத்துணை திணைத்துறை வந்து வகுக்கும் போது எதை வந்து பின்பற்றினாங்க அப்படி இதை வந்து துபியான்ஸ்கி கூட வந்து அத அவர் வந்து நம்ம செம்மொழி மாநாட்டுல ஒரு வாய்ச்ச கட்டுரையில அதுதான் அவர் ஹைலைட் பண்ணியிருந்தாரு. அது வந்து என்ன தொல்காப்பியத்துல இருக்கிற இது மாதிரி ஆமா வெற்றி ஊழிங்கை போல வந்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சுட்டி காட்டியிருந்தாரு. இது முன்னே ஏற்கனவே இது ஒரு விவாதத்துக்குள்ளார இருந்துகிட்டே தான் இருக்கு. வேற ஒரு இலக்கண நூல் எதுவும் இருக்கா? இப்ப வி எஸ் ராஜா கூட அதை வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு வந்து இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது வந்து இன்னும் முழுமையாக வந்து ஒரு நிறுவப்பட்டு அது தொடர்பா வந்து இதன் அடிப்படையில தான் இப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான செய்திகள் இது. நான் ஒரு ஒரு நீங்க பேசுனதுல இருந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன். இது மாதிரி பல ஆய்வு சிக்கல்கள் கண்டறியப்பட்டு அது வந்து மேலாய்வுகளுக்காக அப்படியே நிக்குதுன்ற மாதிரிதான் தோணுது. அது அந்த செவியல் இலக்கிய ஆய்வுகள்ல அடுத்தது வந்து நம்ம இப்போ மொழியில் சில நவீன கோட்பாடுகளை அறிமுக பயன்படுத்தி அந்த செவியல் இலக்கிய ஆய்வுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறதும் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. உதாரணத்துக்கு சேவை சண்முகம் போன்றவர்கள் வந்து செய்ததுக்கு அதுக்கெல்லாமே ஒரு தொடர்ச்சி இல்லாத ஒரு நிலையை வந்து பார்க்குறோம். அது மாதிரி ராஜ்கௌதமன் போன்றவர் செய்த இதுக்கும் ஒரு அடுத்து வர்ற ஆய்வாளர்கள்ட்ட வந்து அதுல ஒரு தொடர்ச்சி இல்லாத ஒரு நிலையை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து பல்கலைக்கழகங்கள்லயோ கல்லூரிகள்லயோ இருக்கிற துறை தலைவர்கள் அது மாதிரிய நெறியாளர்கள் அவங்க வந்து இந்த ஆய்வுகளுக்கான தலைப்புகளை கொடுக்கும் போது அதை நோக்கி அதை கவனம் எடுத்துக்கிட்டு செய்தால் இன்னும் நமக்கு இந்த செவியல் இலக்கிய ஆய்வுகளுக்கு பெரிய ஒரு பங்களிப்பு செய்ததா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ஆய்வு கட்டுரைகளை எழுதுறவங்களும் கூட அதை நோக்கி அவங்கள வந்து ஆற்றுப்படுத்தினா
சிறப்பா இருக்கும்னு தோணுது. அந்த விதத்துல வந்து உங்களுடைய இன்னைக்கு நீங்க இந்த தொகுத்து சொன்னதும் அது மாதிரியான புள்ளிகளை வந்து அடையாளம் கண்டதும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் கருதுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது பண்ண இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தந்த திரு அரவிந்தன் அவர்களுக்கு நான் ரொம்ப பெரிதும் கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய உளப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. நாங்க தான் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கோம், எங்க கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கீங்க. ஒன்று தேன்மொழி அம்மா இருக்காங்களா? கமலக்கண்ணன் நீங்க கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்க வேற நிகழ்ச்சியில இருப்பாங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. ஐயா பேசுங்க ஐயா. ரங்கராஜ் ஐயா பங்கேற்பாளர்கள் தங்களது வினாக்களை. சார் வணக்கம் சார், நான் தேன்மொழி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்க? நாங்க சொல்றதுக்கு இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதுதான் விமர்சனம் இல்லை. இல்ல உங்களோட அந்த கட்டுரை தேர்வுகளை பார்த்தேன் சார். பொதுவா மணற்கேணி இதோட 50 இதழ்கள் வெளிவந்துரு வரப்போது 50வது இதழ். அது கூட வேற ஒரு துறை சார்ந்தவங்களா எனக்கு முழு மணற்கேணியோட முழு அனுபவம் உண்டு. அந்த கட்டுரைகளை வாசித்த பார்த்த அனுபவத்துல அந்த தேர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சங்க இலக்கிய தலைப்பு கொடுத்திருந்தா கூட நீங்க தேர்வு செய்த கட்டுரைகள் வந்து பௌத்தம், தொல்லியல், மானுடவியல் இப்படியான பல்வேறு கட்டுரைகளையும் உள்ளடக்கி நீங்க எடுத்திருந்தது என்ன யோசிக்க என்ன சொல்ல வைக்குதுன்னா, இன்னைக்கு சங்க இலக்கிய ஆய்வுகள் நம்ம அந்த ஆய்வு வெளியை நடத்திட்டு இருக்கோம். அப்ப பார்த்தோம்னாக்க சங்க இலக்கிய ஆய்வுகள்ங்கிறது வந்து தன்னை வந்து ஒரு எல்லைக்குள்ள இலக்கியங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு தன்னை ஒரு எல்லைக்குள்ளேயே வட்டமிட்டு கொண்டதாகவும், இது மாதிரி பௌத்தம், தொல்லியல், மானுடவியல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்து விட்ட ஆய்வுகளாகவும் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்க போக்குல. உங்களோட இந்த தலைப்பின் கீழே நீங்க தேர்வு செய்த இந்த கட்டுரைகள் வந்து கண்டிப்பா சங்க இலக்கிய ஆய்வுகள்ல இதெல்லாம் தேவை, இதெல்லாம் இணைத்து பார்க்கணும் அப்படின்ற அந்த செய்தி தெரியுது. குறிப்பா சங்க காலத்தை இன்னைக்கு தொல்லியலை தவிர்த்துட்டு ஆய்வு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு உதவுது. அந்த ராஜன் சாரோட தொல்லியல் நோக்கில் சங்க காலம் புக்கு வந்து இன்னும் உறுதிப்பட்டுட்டே இருக்கு. அதுல சொல்லப்பட்ட கருத்துகள் வந்து தமிழ் மொழியோட காலத்தை முன்னுக்கு எடுத்துட்டு போறதுலயும் சரி, சங்க காலத்துக்கான தரவுகளை தருவதிலையும் சரி, இன்னும் வந்து அதோட சொல்லப்பட்ட கருத்துகள் வந்து இன்னும் உறுதி பெறுவதாக இருக்கிறது அப்படின்றது சார். அப்புறம் பார்த்தோம்னாக்கா சங்ககால உணவு அப்படின்னு அந்த கட்டுரை பக்தவச்சல பாரதி கட்டுரை வந்து நல்ல ஒரு ஆய்வாளர்களுக்கு முன்மாதிரியான கட்டுரை சார். அந்த லெவிஸ்ட்ராஸோட ட்ரையாங்கிள் வச்சு அந்த சங்க காலத்தை அவங்க பார்த்த முறை வந்து ஒரு அறிவியல் துறை மாணவியா எனக்குமே அந்த ஆய்வு அணுகுமுறை அந்த மெத்தடாலஜி எல்லாமே அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையும் நீங்க தேர்வு செஞ்சு பேசினது சந்தோஷமா இல்ல சார், முன்மாதிரியா இருந்தது. இன்னைக்கு இப்படியான ஒரு நிகழ்வுக்கு காரணமாக இருந்த அரவிந்தன் சார் அவர்களுக்கு வந்து இது அவர் ஒரு 5-6 மாதமா திட்டமிட்டு அந்த செஞ்சாங்க. பொதுவாவே மணற்கேணியில நிறைய பங்களிப்புகளை செய்துட்டு வர்றவங்க அரவிந்தன் சாருக்கு நன்றி. மாதையன் சார் பத்தி சொல்லணும்னா ஆய்வு வெளியில வந்து நாங்க இளம் ஆய்வு மாணவர்களோட ஒரு சில நேரங்கள்ல தான் அரவிந்தன் சார், ரவிக்குமார் சார் போன்ற பெரிய அறிஞர்கள் உள்ள வருவாங்க. அதுக்குள்ள மற்ற நேரம் நாங்க எல்லாருமே ஆய்வு தொடக்கமானவர்கள் மாதிரிதான் எல்லாருமே நாங்க உள்ள இருப்போம். அந்த மாதிரி நேரங்கள்ல மாதேன் சார் எல்லாம் உள்ள வந்து அந்த மாணவர்களுக்கு அதுவும் சில மாணவர்களோட தலைப்புகளையே மாற்றுறதுக்கு உதவியா இருந்தது சாரோட அறிவுரைகள் வந்து. குறிப்பா ஒரு முன்ன கோட்பாடுன்னு எடுத்திருந்தாங்க ஒருத்தவங்க, அதோட தலைப்பு தவறு, உள்ள எடுத்துக்கொண்ட பொருள் தவறுன்னு ஒரு தீசிசை இன்னைக்கு அந்த ஆய்வு மாணவர் மாற்றி சரியான முறையில பயணிக்கிறதுக்கு எல்லாம் வழிவகுத்தது. அந்த விஷயங்களை சொல்லணும். இன்னொன்னு ஆய்வு வட்டம்னு ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்கோம், மணற்கேணி கட்டுரைகளை அறிமுகப்படுத்துவது ஆய்வு மாணவர்கள்னு. நீங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்துற இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா கூட இருக்கும் அப்படின்ற அந்த செய்தியோட அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி பங்கேற்பு, மிக்க நன்றி. கமலக்கண்ணன் யாரும் மைக்கு திறந்திருக்கான்னு நீங்க பாருங்க கண்ணா, எனக்கு
மாதவன் ஐயாக்கு ரொம்ப நன்றி. நான் ராஜஸ்ரீ பாலசுப்ரமணியம் லண்டன்ல இருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களின் இந்த அனாலிட்டிக்கல் ஸ்டடி இஸ் வெரி வெரி குட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே நிறைய பெனிஃபிட் எடுப்பாங்க. என்னன்னா மணக்கணியில நான் அவ்வப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். பெரும்பாலானவை சங்கத்தமிழ் சார்ந்ததா தான் இருக்கு. என்னுடைய ஆதங்கம் என்னென்றால், சங்கத்தமிழ் எழுதப்பட்ட காலத்துல அதே காலத்துல யூரோப்லயும் வித்தியாசமான சரிகள் இருந்ததாக எழுதப்பட்டிருக்குது. நான் சுருதெய்வ வழிபாடுன்னு ஒரு சொற்பொழிவு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தேன். அதுல சொல்லியிருக்கேன், சுருதெய்வ வழிபாடு பிரிட்டிஷ்ல பிரிட்டன்ல எப்படி இருந்தது, நாங்கள் சுருதெய்வ வழிபாடு இந்தியா இலங்கையில இருக்கிற மாதிரி இருந்த காலகட்டத்துல ஹவ் தே வர்ஷிப் இடியையும் மின்னலையும் என்ன மாதிரி வணங்கினார்கள், என்னென்ன பேர் வைத்தார்கள் ஆங்கிலத்தில இருந்து. நான் கம்பாரிட்டிவ் ஸ்டடி அந்த சிறுதெய்வ வழிபாடுகளை செய்திருக்கிறேன். நான் பல்கலைக்கழகங்களுக்கு சொற்பொழிவு கேட்க நான் ரிப்பீட்டட்லி யூரோப்பியன்ஸ் மற்றவங்களின் ஆய்வுகளை கொண்டு வர்றேன். ஏனென்றால் அதை பர்டிகுலர்லி நேரு யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மல்டி டேலண்டடா இருக்கிறாங்க. அடுத்ததொரு மணக்கணியில வர்ற ஆய்வுகள் எல்லாம் வேரியஸ் அஸ்பெக்ட் வேரியஸ் ஃபீல்ட கொண்டு வருது. அப்ப இன்னும் பரந்ததா இருக்கணும் என்ன விருப்பம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெவி ஸ்ட்ராஸ்ன்றே நீங்க கம்பேர் பண்றீங்க. லெவி ஸ்ட்ரான் படிச்சா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மானுடவியல் இல்ல மருத்துவியல் இல்ல எவ்வளவோ விஷயங்கள் புரியும். எங்க மானுடவியல் ஃபர்ஸ்ட் இயர்லயே முதலாவது படிக்க வேண்டியது லெவி ஸ்ட்ராங்களுக்கு. பிகாஸ் வாட் ஹி ஹாஸ் டன் வித் ஹியூமானிட்டி ஹவ் டிவலப்ட் என்றதெல்லாம் அவர் வளர் தெளிவா சொல்லியிருக்கிறார். த சவேஜ் மைண்ட் என்ற புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா புரியும் ஹவ் ஈஸி விளங்கி கொள்ள அளவுக்கு எழுதியிருக்கிறார் இந்த மானுடவியல் வளர்ச்சியை படி அப்படின்னு. இன்னைக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆரம்பத்துல 50 மேல பேர் இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப கடைசியா அரைவாசிக்கு அவ்வளவுதான் இருக்கிறாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ என்கரேஜ் பண்றதுக்கு தான் இந்த மணக்கணி நிறைய உதவி செய்யறாங்க. அவையின் இந்த ஜூம் இதுல எவ்வளவு பரிமாணமாக வளர்ந்துருக்குதுன்னு உங்களை புலாக்கள் வந்து கலந்து அனாலிட்டிக்கல் ஸ்டடி பண்ணிக்காம புரியுது. ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நன்றி. இன்னைக்கு 2 மணித்தியாலம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இட்ஸ் வர்த் இட். தேங்க்யூ. நன்றிம்மா. மிக்க நன்றிங்கம்மா. காமாட்சி ஐயா நீங்க பேசலாங்க. ஐயா 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 வணக்கங்க. ரொம்ப நேரம் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு முடிச்சிட்டீங்க. தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்து பிற்கால மாணவர்களும் பல இதுகளில் நமக்கு ஆய்வு மேற்கொள்ளலாம்ன்றதையும் சுட்டி காட்டினீங்க. 2 விஷயம். அதாவது ஐராவதம் மகாதேவன் ஐயா சொல்லும்போது அந்த பிராமி கல்வெட்டுல பார்க்கும்போது அந்த இதில் கொஞ்சம் என்னென்ன நமக்கு வழக்கமா ஒரு பெரியவங்களையோ அரசர்களையோ அல்லது அமைச்சர்களையோ சொல்லும் போது ஒரு அடைமொழியிட்டு சொல்லுவாங்க. ஆனா இது கிமு 3 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. ஏறத்தாழ ஒரு 2வது வகையில வரக்கூடிய 2வது ஊர்ல மேட்டுப்பட்டி கல்வெட்டுல அமைஞ்ச அந்த கல்வெட்டுல பார்த்தோம்னாலும் நெடுஞ்சலி என்ற பேர் வருதே தவிர, ஆனா அந்த நெடுஞ்சலியன் அந்த ஊருக்கு ஒரு தலைவனா இருந்திருக்கணும் அப்படின்றது போலதான் தெரியுதே தவிர, அடைமொழி இல்லாம நாம பயன்படுத்துறது வழக்கமா நம்ம கொள்ளல தமிழ் பாரம்பரியத்துல. உதாரணமா சொல்லணும்னா கரூர் ஏரிய ஒல்வாழ் கோப்பரும் சேரல் அப்படித்தான் கொண்டுட்டு போய் நாம பார்த்திருக்கோமே தவிர, அந்த கல்வெட்டுக்கள்ல பார்க்கும்போது அந்த பேர் மட்டும்தான் இருக்கும். உதாரணமா காமாட்சி மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த பெயர்கள் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதனை குறித்ததா அப்படின்றது போலலாம் அதையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்குது. அது ஒண்ணு. 2வது நம்ம கோதண்டராமன் சார் சொல்றதுல அந்த இதுல வரும்போதுங்க,
சாரியை இன்சாரியை முழுக்க முழுக்க எட்டு தொகையில வரலன்னு சொல்றாங்களா? இல்ல, இன்சாரியோட வருதுங்கிற குரங்கின் குரங்கன அந்த மாதிரி வருது. அந்த உண்மை வரலங்கிற உம் வரல, உண்மை இல்ல, உருவம் இல்லங்கிற. அப்புறம் தொகை என்னும் கொடுக்கல. இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றால் சிறப்புடன் முனை மரபின் அமுக்காலமும் சொல்றா இல்லையா, அந்த பின்னாடி தொகுத்து சொல்ற. அந்த மாதிரி தொகையா கொடுக்கலன்னு. சேர சோழ பாண்டியன் மூவரும் பண்றான்னு சொன்னா சேரனும் சோழனும் பாண்டியனும் பண்றான் தான் இல்ல முடியும். அப்ப இந்த வேறுபாடுகள்லாம் இருக்குன்னா அந்த மொழி நிலையில என்னெல்லாம் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அந்த ஆய்வுரை ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கு. கால நிர்ணயத்துக்கு அது ரொம்ப பயன்படும். இப்ப நீங்க செய்திருக்கிற 500 அடைவு இருக்கு, அது ரொம்ப முக்கியமான அடைவு. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சீனிவாசன். ஹலோ ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் சீனிவாசன். வணக்கம், வணக்கம். பேசுங்க. நல்ல ஒரு அருமையான மணற்கேணி இதனுடைய அந்த நல்ல கட்டுரைகளை, அதாவது இன்றைய இளம் ஆய்வாளர்கள் எந்த திசையில சங்க இலக்கிய ஆய்வுகள் செவியல் ஆய்வுல பயணிக்கணுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் காட்டக்கூடியதாக அந்த கட்டுரைகளையும் மதிப்பீடு செய்து இனி வரக்கூடிய ஆய்வாளர்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடியதா அவங்களுடைய உரை இருந்ததுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிச்சயமா அதை நோக்கி எங்களுடைய வருங்கால ஆய்வாளர்களை வந்து நாங்கள் நல்வழிப்படுத்த முயற்சிப்போம் என்ற மொழியை இந்த இடத்துல நான் ரொம்ப நல்ல மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். 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 கமல்ராஜ், நான் பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன். நான் இலக்கியவாதியோ இல்ல பட்ட முனைவரோ யாரும் இல்ல. உங்களை நான் பரிச்சயமா அறிவேன். முக்கியமா பாரிஸ்ல இருந்து நடந்த மாடல்கள் மூலமா சமீபமா நாங்க நடத்திய 18வது இதுல உங்களுடைய பெயர் பெருசா பேசப்பட்டது. காரணம் உங்களுடைய அகராதியல் குறித்த ஆய்வுகள். சமீபத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய பெயரை வேளாண் சார்ந்து சங்க இலக்கியம் குறித்த இதுல உங்களுக்கு ஒரு மலர் மாலையை சூட்டினார் அவருடைய உரையில. காரணம் உங்களுடைய புத்தகத்தை அவர் தரவாக எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை சொன்னார். உங்களை நேரில் சந்திக்க முடியவில்லை. அநேகமாக பாரிஸ் மாநாட்டிற்கு மிக விரைவில் நீங்கள் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு இந்த இது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க செஞ்ச ஆராய்ச்சியை திரும்ப நாங்க மீளாய்வு செய்து பின்வரும் மாணவர்களுக்கு அதை நீங்கள் எடுத்து செய்ய சொல்வதே உங்களை போன்ற பெரிய ஆட்கள் செய்யும் பணி. அதை நீங்க தொடர்வீர்கள், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சந்தேகம் இருந்தது ஐயா ரவிக்குமார் அவர்களுடைய கட்டுரை நினைக்கிறேன். அது வந்து பௌத்தம் சங்க இலக்கிய காலத்தில் இருந்தது என்ற ஒரு சின்ன ஒரு வரியோடு அது நீங்க கடந்து போனீங்க. எனக்கு சாதாரண ஒரு மனிதனா பௌத்தம் சங்க இலக்கியத்தில் இருந்ததா இல்ல நாம் நினைப்பது போல 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்ததா என்ற ஒரு சந்தேகத்தோட இருந்தேன். அதை கேட்கலாமான்ற கூட ஒரு டவுட் இருந்தது. இல்ல இல்ல இல்ல, அவங்க அது அந்த கட்டுரையிலே வேலுப்பிள்ளையினுடைய அந்த ஆய்வுரையில பௌத்தத்துக்கு மாறியவர்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கிறார்கள் என்கின்ற குறிப்பை தருகிறார் என்று பார்க்கிறோம். மற்றவர்களும் இது பற்றிய ஆய்வுகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள் நமக்கு. அந்த வகையில இப்ப கிடைத்த ஐராவத மகாதேவனுடைய கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சமணம் நிறைய இருக்கும், பௌத்தம் பற்றிய கல்வெட்டுகள் ரொம்ப குறைச்சலா இருக்கும். வைதிகம் சம பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப பௌத்தம் பற்றிய குறிப்புகள் நமக்கு மதுரை காஞ்சியில வருகிறது என்று பார்க்கிறோம். பல பாடல்கள்ல இந்த குறிப்புகள் எல்லாம் இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த வகையில சங்ககாலத்துல பௌத்தம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு. அதனாலதான் அவர் அதெல்லாம் இல்லை என்று சொல்பவர்களுடைய கருத்தை எல்லாம் மறுக்கணும், எதிர்காலத்துல நம்ம இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளணும், பௌத்தம் இருந்தது என்பதற்கான சான்றுகள் இலங்கையோடு ஒப்பிட்டு ஆராய வேண்டும் என்பதற்கான சாத்தியப்பாடுகள் நமக்கு நிறைய இருக்கின்றன என்பதற்கான அடிப்படையில தான் ரவிக்குமார் அந்த கட்டுரையை முன்வைத்திருக்கிறார்.
ஓகே, நன்றி ஐயா. முக்கியமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். கடந்த அந்த 18வது பாரிஸ் மாநாட்டில் அகராஜி பற்றி ஒரு கட்டுரையை நான் எழுத முடிந்தது. அதில் உங்களுடைய புத்தகத்தை நான் மேற்கோளாக வைத்து சில தரவுகளை எடுத்தேன். உங்களுடைய பர்மிஷன் இல்லை, ஆனால் அது பொது சொத்தாக தான் எனக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் இருந்தது. நன்றி உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயன் ரிஷி அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்றேன். மதக்கேணி இதற்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஐயா. அவர் முறைப்படி ஆங்கில இலக்கியம் படித்தவங்க, அவங்க படிக்கலன்னு சொல்லுவாங்க, முறைப்படி ஆங்கில இலக்கியம் படித்தவங்க. ஓஹோ, நல்லது நல்லது. அடக்கம் அமர்வு இல்லைங்க, இங்க பேசின தரவுகளுக்கும் எனக்கும் அதிக சம்பந்தம் இல்லை. நான் ஆர் பாலகிருஷ்ணன் ஃபாலோ பண்றதுக்கு காரணமே அவர் சங்க சுரங்கம் என்ற ஒரு ஆய்வை நடத்துறாரு. உங்களை மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவர் ஒருத்தவங்களை உங்களை கண்டிப்பா குறிப்பிட்டார். 2 வாரம் ஆகுது, அதுல போமாதையின் ஐயாவனுடைய புத்தகத்தையே அவர் குறிப்பிட்டு காட்டினாரு. 2வது, ஒரு நாளைக்கு ஒரு மரல் மாலை நான் அணிவிக்கிறேன்ட்டு உங்க பேரை சொல்லி உங்களுக்கு நன்றி சொன்னோம். உங்க படங்களையும் பிரசுரம் பண்ணாங்க, உங்க புத்தகத்தையும் அந்த சங்க இலக்கியத்தில் வேளாண் ஆய்வு, ஆமா வேளாண் சமுதாயம். எனக்கு உங்களுடைய இந்த 2வது பக்தி, அது வேளாண் சங்க இலக்கியத்தை பத்தி நான் உங்களை அதிகமா அறிஞ்சது வந்து அகராதியல் குறிச்சுதான் நான் அதிகமா அறிந்தேன். உங்களுடைய பாலகிருஷ்ணன் ஐயா தான் வந்து அந்த வாய்ப்பு எனக்கு திறந்து விட்டு இங்க வந்து நீங்க பேசும்போது உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய பார்வை வந்து மிக பெரிதாக இருக்கிறது. உங்களை என்ன சொல்றது, உங்களுடைய இனிமேட்டு உங்களுடைய தரவுகளை தேடி தேடி படிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு அந்த நண்பர்களுக்கு நன்றி. படித்திருக்கிறேன் தான், ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறேன். தமிழ் மீது அதிக ஆர்வம், குறிப்பாக சங்க இலக்கியம் மேல எனக்கு கொஞ்சம் வளர்ச்சிக்கு அதிகமா செய்யறாங்க. இன்னும் நாங்க உங்களை மாதிரி ஆட்களுடைய தரவுகளை வச்சு நாங்க மேல ஒண்ணும்ட்டு நினைக்கிறோங்க ஐயா. ரொம்ப அந்த புத்தகத்தை விரிவா எழுதலாம் இருக்கேன் நான். சங்க இலக்கியத்தில் வேளாண் சமூகத்தை முன்னோடின்னு பாக்காம ஒரு குருவின் ஸ்தானத்துல வச்சுதான் அந்த இதை எடுத்திருக்காருன்னு வச்சுங்களா, அருமையா இருந்தது. அந்த அடுத்த 2 வாரத்துக்குள்ளேயும் உங்களை நான் சந்தித்து பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது, மகிழ்ச்சி எனக்கு. செய்தியை சொன்னதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினது இங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னோடியா இருக்கிற சச்சிதானந்தம் அப்படின்ற ஒரு இலங்கையர் தான். அவர் எனக்கு உங்களை முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. அவர் மூலியமா தான் நான் அகராதியை பத்தி சில ஆராய்ச்சிகளை செய்து. நன்றி. சென்ற ஆண்டு நான் இலங்கை போயிருந்தேன், நான் அகராதி தொடர்பான ஒரு விழா. உங்களை நான் பெரும்பாலும் அறிந்தது அகராதி, அகராதி, அகராதி தான், அகராதி தான். தேங்க்யூ, நல்ல நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. பங்கேற்பாளர்கள் வேறு வினாக்கள் எதுவும் இருப்பின் கேட்கலாம், இல்லையெனில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நோக்கி செல்லலாம். இடர்பாடும் இல்ல, மகிழ்ச்சிக்குரியது. உங்களுடைய இக்கட்டான சூழல்ல நீங்க இவ்வளவு நேரத்துக்கு தயாரிச்சது பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் நான் இங்க சொன்னாலும் நல்லா இருக்காது இல்லையா? உங்க அவ்வளவு கடுமையான சூழல நீங்க செய்திருக்கீங்க, அது எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இந்த முறைப்படி கமலக்கண்ணன், நன்றி. உரை யார் சொல்றாங்கப்பா? நானே சொல்லிக்கிறேன். மணற்கேணியில் சங்க இலக்கிய ஆய்வு பரிமாணங்கள் என்னும் தலைப்பிலான உரையின் இறுதிப்பகுதிக்கு வந்து நெருங்கிவிட்டோம். மணற்கேணியில் சங்க இலக்கிய ஆய்வு பரிமாணங்கள் என்பது ஆய்வினுடைய அந்த உரையினுடைய தலைப்பு. இதில் சங்க மணற்கேணி இதழில் இடம்பெற்ற சங்க இலக்கிய கட்டுரைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு பேராசிரியர் அவர்கள் உரை வழங்கினார்கள். சங்க இலக்கியங்கள் என்பது அடிப்படையாக இருந்தாலும் அதற்குள் இலக்கணம், மொழியியல், ஒப்பிலக்கியம், மானிடவியல், மூலபாடவியல், தத்துவங்கள் என்னும் பல்வேறு துறையின்களின் கீழ் எழுதப்பட்ட கட்டுரைகள் வந்து இடம்பெற்றிருந்தன. இந்த கட்டுரைகளை பேராசிரியர் அவர்கள்
இந்த கட்டுரைகள் இரண்டு தரப்பில் வந்து அமைந்திருந்தன. ஒன்று பேராசிரியர்கள் எழுதிய கட்டுரைகள், மற்றொன்று மாணவர்கள் எழுதிய கட்டுரைகள். இந்த கட்டுரைகளை பேராசிரியர் அரவிந்தன் அவர்கள் முன்பு குறிப்பிட்டது போல் மாதையன் ஐயா அவர்கள் கட்டுரை என்கின்ற அடிப்படையில் வைத்து காய்தல் உவத்தல் இன்றி கட்டுரையின் முதன்மையான இடங்களை வாசித்து காட்டுதல், ஆங்காங்கு தான் அறிந்த தகவல்களை நூல்களை மேற்கோள்களாக சுட்டுதல், செப்பம் செய்ய வேண்டிய இடங்கள் இருப்பின் இவ்வாறு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தனது உரையை வந்து அமைத்துக் கொண்டார்கள். இறுதியாக முடிவுரை என்னும் பகுதியில் தமிழ் ஆய்வுகள் குறிப்பாக சங்க செவ்விலக்கிய ஆய்வுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்னும் வந்து வெளிப்படுத்தினார்கள். இவ்வாறு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக 6 மணிக்கு துவங்கி 8:30 மணி வரை 2:30 மணி நேரங்களை எமக்காக செலவு செய்து உரை வழங்கிய பேராசிரியர் பே மாதையன் ஐயா அவர்களுக்கு ஜேஎன்யூ தமிழ் பிரிவின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்வில் பங்கேற்று குறிப்பாக அயல்நாடுகளிலிருந்தும் உள்நாடுகளிலிருந்தும் பங்கேற்று வினாக்கள் எழுப்பி கருத்து பரிமாற்றத்திற்கு வழிவகுத்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அனைவருக்கும் ஜேஎன்யூ தமிழ் பிரிவின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜேஎன்யூ தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகளை ஜேஎன்யூ தமிழ் என்னும் முகநூல் பக்கத்தின் வாயிலாகவும் இவ்வாறு நடத்தப்படும் நிகழ்வுகளின் காணொலிகளை ஆய்வு அறம் என்னும் யூடியூப் சேனல் வழியாகவும் பங்கேற்பாளர்கள் பெற்று பயன்பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். Thank you.